சந்திரனையோ கிரகங்கள் வேறு கிரகங்களையோ செங்கடவில் அந்த நாடுகளுடன் போட்டியிடுவோ மனிதர்களை சுமந்து செல்லும் விண்வெளி பயணிகள் புரியவோ நாம் கனவு காணவில்லைன்னு அப்ப சொன்னார். ஆயினும் உலக அரங்கில் நம் நாட்டிலுமாக பாரதம் தனக்கென்று ஒரு தனியிடம் வைக்க வேண்டுமானால் நவீன தொழில் நுணுக்கங்களை தனிமனித சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பயன்படுத்துவதில் நாம் மற்ற நாடுகளுக்கு இழைத்தவர் அல்ல என்று நிரூபித்தாக வேண்டும் என்பதுதான் இந்திய விண்வெளியினுடைய தொடக்க கால கோட்பாடாகவும் ஒரு கனவு திட்டமாகவும் இடம்பெற்றது. அவர் பெங்களூரில் பணியாற்றிய பொழுது சர் சி வி ராமன் அவர்களுடைய மாணவர்களாக இருந்த ஒரு காட்சி இது. சர் சி வி ராமன் அவர்கள், டாக்டர் சாராபாய், சி வி ராமன், ஹோமிஜர் பாபா, எஸ் எஸ் பட்நாயகர் என்ற விஞ்ஞானி இவர்கள் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவர்கள் பயந்த போது எடுத்த ஒரு குறிப்பிட்ட காட்சி இது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சியை பொறுத்த மட்டில் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் என்கின்ற டாட்டா அடிப்படை அறிவியல் ஆய்வு மையத்தில் முதன்முறையாக வானிலை ஆராய்ச்சிக்கான சில பரிசோதனைகள் தொடங்கின. அன்னைக்கெல்லாம் பலூன்கள் எல்லாம் ஆராய்ச்சி கருவிகளை வைத்து அனுப்புவது வழக்கம். ஏன்னா ஆரம்பத்தில் இதற்கான உபகரணங்கள் ஒன்றுமே கிடையாது. அப்போ இது போல ஒரு பெரிய கிட்டத்தட்ட 100,000 கனமீட்டர் அளவில் ராட்சத பலூன்கள் கருவிகளை வைத்து அனுப்பிதான் 1959களெல்லாம் இந்த ஆராய்ச்சிகள் தொடங்கின. அதன் தொடர்பாக டாக்டர் சாராபாய் அவர்கள் தான் இந்த ஆராய்ச்சியை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமாக விண்வெளியை ஆராய்வதை காட்டிலும் அதற்கான சில உயரங்களுக்கும் அப்பால் செல்ல வேண்டும், காற்று மண்டலத்துக்கும் அப்பால் செல்ல வேண்டும்னா அதுக்கு ராக்கெட்டுகள் தேவைப்படும் அப்படிங்கிற வகையில் தான் வானிலை ஆராய்ச்சி ராக்கெட்டுகள் தயாரிக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க முனைந்தார்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் இந்தியாவிலேயே முக்கிய விஞ்ஞானிகள்லாம் 1963 பணியில் சேர்ந்தவர் தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். 1962 இன்கோஸ்பார் என்கின்ற ஒரு அமைப்பு உருவானது. இந்தியன் நேஷனல் கவுன்சில் ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் என்கின்ற ஒரு ஆய்வு குழு உருவாக்கப்பட்டு செயல் தொடங்கியது. இங்கே நிற்பவர் தான் ஹோமிஜே பாபா. அதன் முதல் தலைவராக இருந்தவர் அவர் தான் டாக்டர் சாராபாய் அவருடைய வழித்தோன்றலாக வந்தவர். அன்று டாக்டர் சாராபாயுடன் பாரத பிரதமர் அவர்கள் இந்த முயற்சியில் மிக ஊக்கம் வந்தவர்கள். அந்த அன்றைக்கு குறிப்பாக வானிலை ஆராய்ச்சிக்கு தகுந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பல இடங்கள் அபுமலை போன்ற ராஜஸ்தானில் பல்வேறு மலைப்பகுதிகளெல்லாம் போய் ஒரு தொலைக்காட்சிகளையும் சில சில கருவிகளையும் வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் டாக்டர் சாராபாய். அப்போது அவங்களுடைய கணிப்பில் என்ன தெரிஞ்சதுன்னா பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதியில் தான் அதிகமான காந்தப்புலம் இருக்கிறது. அது பூமி என்பது உங்களுக்கு தெரிய ஒரு காந்தம், ஒரு சுழல்கின்ற ஒரு காந்தம். எந்த ஒரு வேதிமம் சார்ந்த ஒரு பொருளையும் சுழற்றினால் அது காந்தமாக மாறும். அதான் மூணு இயல்பான ஒரு செயற்கையை நீங்கள் வந்து படிக்கலாம். அதாவது மின்சாரத்தை தயாரிப்பதற்கு இயக்கமும் காந்தமும் இருந்தால் மின்சாரம் உண்டாகும். மின்சாரத்தில் இயக்கத்தை உருவாக்கினால் காந்தம் வரும், அல்லது மின்சாரத்தில் காந்தத்தை செலுத்தினால் இயக்கம் உண்டாகும், மோட்டராகும். இந்த மூணு ஒன்றோடு பொருத்தமான தொடர்புடையவை. அந்த வகையில் தான் அந்த ஆராய்ச்சிக்கான தொடக்கத்தில் காந்தமண்டல ஆராய்ச்சிக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் புவி காந்த நடுக்கோடு, ஜியோ மேக்னட்டிக் ஈக்குவேட்டர். அது வந்து நிலநடுக்கோட்டுக்கு ரொம்ப அருகாமல் இருக்கிற இடமாகத்தான் தும்பா இந்த கடற்கரை தேர்ந்தெடுக்கப்பட்டது, மேற்கு கடற்கரை இடம். அந்த கடற்கரை அன்னைக்கு வந்து ஒரு மீன்பிடி கிராமமாக செயல்பட்டது 1960களில். அப்போ அங்கே வந்து ஏற்கனவே மீன்பிடி மக்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு தொழில்நுட்பத்தையும் ராக்கெட்டையும் கொண்டா வெடிக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாரும், அதனால் யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அப்போ டாக்டர் சாராபாய், யஷ்பால், சிட்னிஸ் போன்ற விஞ்ஞானிகள் தான் ஒரு முறை அதை கேட்பதற்காக அங்கே இருந்த ஒரு பங்கு தந்தை பாதிரியாரை அணுகினார்கள். அவங்க என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த தேவாலயம் தான் மரிய மக்தலேனா தேவாலயம். அப்போ அந்த தேவாலயத்தில் அவங்களுடைய பேருரையெல்லாம் முடிந்த பிறகு, தொழுகை முடிந்த பிறகு அவர் தான் உரையாற்றிய பிறகு சொன்னார், இந்த மாதிரி இந்த வந்திருக்கிற விஞ்ஞானிகள் இந்த இடத்த வந்து ஆராய்ச்சிக்குன்னு கேட்குறாங்க, ஒரு வானிலை ஆராய்ச்சி பண்ண போகிறாங்களா இந்தியாவுக்காக, இதை விட்டு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், அவங்க வந்து நம்ம வந்து மனதில் உள்ளத்தை தேடுகின்றோம்னு, அவங்க வந்து வெளியில் வானத்தை தேடுகின்றார்கள். நான் அதோட ஒரு செய்தியாக பஞ்சலீலாக சொன்னேன், உள்ளத்தை தேடுவது ஆன்மீகம், உள்ளத்தை தேடுவது அறிவியல். அது பஞ்சலீலாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இதைத்தான் அவங்க சொன்னாங்கன்னு அந்த பாதிரியார் சொன்ன பிறகு அந்த பேருரையை கேட்ட அனைவரும்
ஏகோபித்த குரலில் ஆமன் என்று ஒத்துக்கொண்டார்கள். அன்று தொடங்கியது விண்வெளி ஆராய்ச்சி கும்பா கடற்கரையில் இன்று உலக வரைபடத்தில் முக்கிய இடம் பெற்றிருக்கின்றது. இது தொடக்க புள்ளியாக இது ஒரு செய்தியாக சொல்கின்றேன். இந்த மாதிரி மக்கள் நாள் தேவாலயம் இன்றைக்கும் ஒரு அறிவியல் அருங்காட்சியகமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதனுடைய தேவாலயம் கருவறையில் கூட இப்பொழுது சிறிய குறும்பட காட்சியெல்லாம் நடைபெறுகின்றது. மாதம் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் அது பொதுமக்கள் பார்வைக்கும் திறந்து வைக்கப்படுகின்றது. அதற்கு பக்கத்தில் இருக்க இந்த வீடை பற்றி நீங்கள் பல நூல்களில் டாக்டர் கலாம் அவர்கள் அங்கே இருந்த பழைய யாசுராஜன் போன்ற விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடு தான் அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் அலுவலகமாக இருந்தது. டாக்டர் கலாமுக்கு ஒரே ஒரு டேபிளை கொடுத்துருந்தா அப்பா சொல்லியிருந்திருக்காங்க. அப்போல்லாம் ஒரு ராக்கெட் வந்து எவ்வளோ உயரத்தில் பறக்கும்னா சிலது தீப்பிடிக்காது. ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் இருந்தால் தான், நீங்கள் ஒரு எரிபொருளும் எரிக்கிற பொருளும் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வந்து இருக்கணுமானால் அது ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் வெப்பநிலை குறையும் பொழுது தீப்பிடிக்காது, அப்போ அது ராக்கெட் எரியாது. அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் நடந்த ஒரு காலகட்டங்களில் தான் இது அலுவலகமாக பயன்பட்டது. இன்றைக்கும் அது வந்து பாதுகாக்கப்படுகின்றது. அன்றைக்கு இது பரேரா வாழ்ந்த ஒரு வீடு, இன்றைக்கும் அது பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. டாக்டர் கலாம் அவர்கள் 1963 இந்திய விண்வெளியில் பணியில் சேர்ந்தவர். நான் அவர்கிட்ட பல முறை கேட்கும்போது ஒரு முறை கேட்டேன், சார் உங்களுடைய பிறந்த தேதியும் பல செய்திகளையும் கேட்டேன். அப்போ 1931 அக்டோபர் 15 பிறந்த தேதி, ஆனால் நீங்கள் படித்ததெல்லாம் தேதி மாறி மாறி தெரியுது சார்னு. அவர் என்னன்னாரு, 50, 54, 57 50 பத்தாம் வகுப்பு, 54 இன்டர்மீடியட் வித்து பிஎஸ்சி செயின்ட் ஜோசப் திருச்சியில், 57 எம்ஐடியில் அன்னைக்கு இருந்த பழைய டிப்ளமா இன் எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி, அவர் ஏரோநாட்டிக்கல் படித்தார். இப்போ 57 4 ஆண்டுகள் வந்து ஏடிஇங்கிற ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு பெங்களூர் நிறுவனத்தில் ஒரு துறையில் தான் அவர் வந்து விமானம் தயாரிக்கணுங்கிற ஆர்வத்தில் சேர்ந்தபோது ஓவர் கிராஃப்ட் தெரியும், காற்றில் மிதக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஓவர் கிராஃப்ட் முதல் முறையாக நந்திங்கிற பேரில் தயாரித்து அது எம்ஜிகே மேனன் அவர்கள் அமைச்சராக இருக்கிற பொழுது அதை முதல் முதலாக அதை ஏற்றிக்கொண்டு போட்டி காட்டினான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து விண்வெளித்துறைக்கு ஈர்க்கப்பட்டு 63 வந்து இந்திய விண்வெளித்துறையில் பணியில் சேர்ந்தார். சேர்ந்த போதில் 1962 ஒரு பேட்ச் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பினாங்க, நேஷ்னல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசாவுக்கு. இவர் நிற்கிறவர் டாக்டர் ஆராவந்தன் பேர், டாக்டர் அரவமுதன், டாக்டர் அப்துல் கலாம், இது எஸ் மூர்த்தி, இவர் பி ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணராவ், ஈஸ்வர் தாஸ், இவங்களை நான் பார்த்துருக்கேன். இவரும் எனக்கு தெரியாது, இவரும் எனக்கு தெரியாது. இவங்க இந்த மற்ற ரெண்டு பேரும் எனக்கு முக்கியமானவர்கள். டாக்டர் கலாம் இவர் தான் 1973 என்னை விண்வெளித்துறையில் பணியில் சேர்த்த நியமன குழு தலைவர், ரெக்ரூட்மெண்ட் போர்டு சேர்மன். நான் 1973 இந்திய விண்வெளியுடைய 10th ஆண்டின் போது இந்த பணியில் என்னுடைய ஆராய்ச்சியை தொடங்கினேன் என்று சொல்ல வேண்டும். அது இன்னொரு குறிப்பிட்ட செய்தியை மாணவர்களுக்காக மட்டும் சொல்கிறேன். நான் 73 வேதியியலில் பல்கலைக்கழகத்தினுடைய செகண்ட் ரேங்க் ஹோல்டராகவும் 87% மதிப்பெண் பெற்று கல்லூரியுடைய தலைசிறந்த மாணவராகவும் வெளியேறின போது அக்டோபர் 1973 எனக்கு வந்து இங்கே இஸ்ரோவில் பிஎஸ்எஸ்சி என்கிற விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் ஒரு வேலைக்கான அழைப்பான் நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பானே வந்தது. அதே தேதியில் எனக்கு பட்டமளிப்பு விழா முறையில் காமராஜர் பல்கலைக்கழகத்தில். அப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து நான் படித்த முதல் பட்டதாரி. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், என் பட்டதாரி போட்டு இந்த கருப்பு அங்கேயும் தொப்பியெல்லாம் போட்டு வீட்டில் ஒரு படம் போடணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை, அங்கே போகணுன்னு. அதுக்காக வேண்டி எனக்கு கான்வகேஷனுக்கு 15 ரூபா அனுப்பணும், இன் பர்சன் இன் ஆப்ஷன்ஸியாக 25 ரூபா போஸ்ட்டில் அனுப்பணும்னா. நான் 15 ரூபா தான் அனுப்பியிருந்தேன். நான் அன்றைக்கி சூழ்நிலையே அவ்வளோதான், இங்கே இன்டர்வியூக்கு போக முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு லெட்ரு போட்டேன். அதாவது நான் இப்படி கான்வகேஷனுக்கு போகிறேன், ஒருவேளை வர முடியாமல் இருக்கும்னு. ஆனால் இப்போ அந்த மாதிரி பதில் வராது. அப்போ எனக்கு வந்தது ஒரு பக்க கடிதம் வந்தது ISRO-லிருந்து விண்வெளியிலிருந்து, இது வந்து இந்த தேதியை மாற்ற முடியாது, ஆனால் ஏற்கனவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு ஆணை தொடர்பான செய்தி பிற்காலத்தில் இது ஒரு உங்களுக்கான ரெகக்னிஷனாகவும் ஏற்கப்பட மாட்டாது, இல்லாட்டி கன்சிடர்டு ஃபார் ஃபர்தர் ரெக்கார்ட் பண்ணுங்கிற மாதிரியும் ஒரு கடிதமாக முதன்முறையாக அவங்க அனுப்புகிறாங்க எனக்கு.
அப்போ நான் நினைச்சேன் இங்கே போயிடலாம், ஏன் இங்கே டிகிரி வாங்குறது கூட பொருள் வாங்கிக்கலான்ட்டு அது டிசிஷன் இங்கே தான் போனேன். எப்போ நான் சொல்வேன் மாணவர்களிடத்தில் முதல் முதல் வாய்ப்பை நிறுவக்கூடாது. அன்னைக்கு அக்டோபர் போன வந்தது நான் இன்றைக்கு போனேன், இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசிக்கிறேன். இதே அக்டோபர் போனதான் நான் பட்டமளிப்பு வாங்கியிருந்தேன்னா எங்கள் வீட்டு வரவேற்புறையில் சட்டத்தில் ஒரு கருப்பு வங்கி பட்டமாக நான் தொங்கி கொண்டிருந்தேன் இல்லையா. ஆக முதல் வாய்ப்பை நிலவிடக்கூடாதுன்னு நிச்சயமாக சொல்கிறேன். ஏன் இது ஒரு விஷயம் உங்களுக்கு பொதுவாக மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சபல என்ன வரும், என்ன கேட்டீங்கன்னா அந்த வேலைக்கு போயிருக்கலாம் இந்த வேலைக்கு போயிருக்கலாம், உனக்கு எது வாய்ப்போ அதில் நுழைஞ்சிடும் முதல்ல. லாட்காலம் நான் நினைக்கிறேன், பக்கத்தில் பையன் நிற்கிறாங்க, ட்ரெயின் வருது, எந்த ட்ரெயின் வருது ஏறி போயிட்டே இருக்கணும். இல்லை சார் எனக்கு வந்து நான் இன்னைக்கு சிவப்புட்ரெஸ் போட்டிருக்கேன், சிவப்புள்ளியில் தான் போவேன் போ, நான் வந்து இன்னைக்கு பேண்ட் போட்டிருக்கேனால இதெல்லாம் வேற வண்டியில் தான் போவேன் போ, இப்படி யோசிச்சு நிற்பீங்க. ஒன்றும் இல்லை அவன் நினைப்பான் கொஞ்சம் கூட பத்து மார்க் கம்மியாக வாங்கினா கிடைத்த வண்டியில் ஏறி போயிட்டே இருப்பான். அவன் ஜெயதாபேட்டை தாண்டி சென்னைக்கு போயிட்டான், நீங்கள் என்ன திண்டுக்கல் தாண்டாமல் நீ நிற்பீங்க. உங்களை யார் தடுத்தது, காலை விளங்கப்படுறது என்ன, உங்களுடைய ஓன் டெசிஷன் தெரிஞ்சுக்க. ஆனால் ரெண்டாவது வாய்ப்பு வந்து ரொம்ப சந்தர்ப்பத்துக்கு ஒத்து வராமலும் போகலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து 500 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு நாள் தவற விட்டீங்க, 500-ல் 200 பேர் போயிட்டாங்க, பாக்கி 300 பேர் அடுத்த 500 சேர்த்து நீங்கள் 800-ல் ஒருத்தராக மாறிட்டீங்க. அப்போ இவங்களுடைய பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி 1/800, முன்னாடி எப்படி இருந்து 1/500. அப்போது அடுத்தடுத்து போகும்போது உங்களுடைய வாய்ப்பு தகுதி குறைஞ்சிட்டே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல் வாய்ப்பை சிக்கனை பிடித்தேன் பராபரமேன்னு ஒரு சொல்லு இருக்கு, அதுதான் முக்கியம்னு நான் கருதுகிறேன். எனக்கு அதான் நிகழ்ந்தது, அந்த செய்தி தான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். இது அன்றைக்கு தெரியும் ராக்கெட்டுகள் வந்து சைக்கிளில் தான் எடுத்து செல்லப்பட்டன. ஏன்னா அன்றைக்கி வந்து உபகரணங்கள் வாகனங்கள் ஒன்றுமே கிடையாது. டாக்டர் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆன பிறகு தான் அவருக்கே ஒரு ஜீப் மட்டும் கொடுத்ததாக சொன்னாங்க. இது இந்த குத்து வச்சு உட்காந்து இந்த வேலை தான் பார்த்தாங்க. இந்த ராக்கெட் சொன்னே அது மேலே உயரத்தில் எரியாமல் போகணும் சொல்லி குத்து வச்சு உட்கார்ந்துருக்கிறாரு நம்முடைய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இந்த பக்கம் இருக்கிறவர் என்னையை தேர்ந்தெடுத்த டாக்டர் அரவிந்தன் அவர்கள். அதனால் ரெண்டு பேருமே எனக்கு முக்கியமானவர்கள். அதனால் அந்த படத்தை பதிவு பண்ணது வந்து ரொம்ப ஒரு ரேரான படம். இது பின்னாடி தெரிய வந்துச்சு, ஆனால் இந்த கிடைக்கும் போது எனக்கு ஒரு அற்புதமான படம். இவர் அரவிந்தன் சார் நான் பார்ப்பேன். அவர் வந்து அவங்களுடைய துணைவியார் வந்து நல்ல ஜேர்னலிஸ்ட், கீதா அரவிந்தன்னு இந்து பத்திரிகைகள் நிறைய எழுதுவாங்க. இன்றைக்கும் அவர் சாரவணன் சார் புக்களிருக்கார். அவர் எங்கே போனாலும் சொல்லுவார் நெல்லை முத்து என்னை பற்றி சொல்கிறாருன்னே சொல்லுவார். ஏன்னா அவர் தான் என்னை வந்து அறிவியல் தமிழுக்கு வடைமாற்றி விட்டவர். நான் வந்து விஞ்ஞானியாக இருந்தாலும் முதன் முறையாக கவுண்டவுன்கிற பத்திரிகை எங்களுடைய விண்வெளி ஆராய்ச்சி கொடுத்துருந்து வந்தது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் தமிழிலும் மலையாளத்திலும் ஹிந்தியும் தான் கட்டுரைகள் கவிதைகள் வந்தன. முதன் முறையாக நான் தமிழில் ஒரு கவிதை அனுப்பினேன். அதனுடைய ஆசிரியராக இருந்த ஆர்வம் தான் நான் திருப்பி அனுப்பினேன். இந்த வேலையை அனுப்பவும் சொல்லி நான் வேலையை போய் பார்த்தேன். அவருனால நீங்கள் வந்து விண்வெளி சார்ந்த செய்திகள் எழுதுங்க, ஏன்னா இந்திய இந்த துறையை பொறுத்தமட்டில் பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்ற இடம். அப்போ நீங்கள் வந்து இது மட்டும் இருந்தால் அதுக்கு காரணங்கள் சொல்ல முடியாது, நியாயப்படுத்த முடியாது. அதில் அறிவியல் சார் அப்போ எழுதின அறிவியல் கவிதைகள் இன்றைக்கி அறிவியல் கவிஞராகவும் 2016 எனக்கு அறிவியல் மொழிபெயர்ப்புக்கான தமிழக அரசு ஒரு லட்சம் ரூபா விருதும் கொடுத்தாங்க. ஆக இந்த எப்பவுமே நம்ம ஒரு செய்தியை வந்து சொன்னால் அது குறிப்பாக ஒரு 20 வயசு மூத்தவங்க சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவோம், தர்க்கம் பண்ணாதீங்க. அது இதனுடைய வாழ்க்கை நான் கற்றுக்கிற இன்னொரு பெரிய பாடம் அது. ஆக அந்த வகையில் டாக்டர் கலாம் அவர்கள் ஒரு இடத்தோட காட்சி நான் சார்ட்டை கேட்டேன், சார் என்னென்ன அது உட்கார்ந்து பணியில் போட்டு ஆமாம் ஆமாம் அது கலாம் வந்து இருக்கி பிடிக்கா இருக்கி பிடிக்கிறனாரு அப்படின்னு நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். இன்னைக்கு வந்து இதுதான் இந்த ராக்கெட் தும்பா கடற்கரை கெடுசல் இந்த படம். இப்படி தான் சைக்கிளை பக்கத்தில் வச்சுக்கொண்டு ராக்கெட்டு முன்னுக்கி ஆகாயத்தில் விட்டு கொண்டு இருந்தோம் என்பதுதான் அந்த செய்தி. அது இந்த மனிதர் இப்படி இருக்காருன்னா அன்னைக்கு வந்து S-200 ஒரு இந்த RS-200 பேர் ரோஹிணி 200 குட்டி ராக்கெட் தான். அது என்ன 200 அந்த மில்லிமீட்டர் இந்த குறுக்களவு அந்த பைப் குழாய் பாலசுமன் சொல்றாருல பிபிசி பைப்புன்னு அந்த மாதிரி அது பைப்புடைய இரும்பு பைப்புடைய குழாயினுடைய குறுக்களவு 200 100 125
கனெக்டாக சொல்கிறோம். அது ரோஹிணிங்கிற பேரில் அது ஒரு சீரியல் உருவாக்கி வானிலை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துது. அது ஒவ்வொரு தூரங்களுக்கு சில பேராசூட் மாதிரி கருவிகளை கொண்டு விட்டுட்டு கீழே விழுந்துடும். அதில் விழக்கூடிய அந்த கருவி வந்து காற்று மண்டலம் வழியாக வருகிற பொழுது கிடைக்கிற தகவல்களை பூமிக்கு அனுப்பும். காற்று மண்டலம், வெப்பம், அழுத்தம், ஓசோன், இந்த மாதிரி தகவல்கள்லாம் அப்போ ஒவ்வொரு அந்த இடத்துல மட்டும்தான் தகவல் சேகரிக்க முடியுமே தவிர மற்ற இடங்களில் வானிலை ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்போ தான் அந்த செயற்கைக்கோள் வந்து எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்கும்னு சொல்லி தான் ஒரு திட்டத்தை 1970களில் திட்டமாக தொடங்கியது. 1963 நவம்பர் 21 அன்றைக்கு தான் இந்திய மண்ணிலிருந்து முதல் முறையாக டேர்ஸ் அப்படிங்கிற தும்பா எக்கோடோரியல் ராக்கெட் லேண்டிங் ஸ்டேஷன் அப்படிங்கிற டேர்ஸ்ங்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு முதல் ராக்கெட் விண்ணில் சேரிப்பாச்சு. அது ஒரு வானிலை ஆராய்ச்சிக்கான அமெரிக்காவுடைய ராக்கெட் தான். ஆனால் நம்ம மண்ணிலிருந்து போன முதல் ராக்கெட்டும் அதுதான். இதுக்கு இன்னொரு என்ன சிறப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா, 1963 நவம்பர் 21 அது விட்டாங்க. நவம்பர் 19 நான் வேலைக்கு சேர்ந்தேன். 73 நேர் 10வது ஆண்டு விழா. அந்த 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைனால நான் சேர்ந்து வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே லீவ் விட்டாங்க 10வது ஆண்டுன்னு சொல்லி. அதனால் போன அன்னைக்கு அரை நாள் தான் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் 40 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றினேன் நான் கதவு செய்தி. அதனால் எனக்கு அந்த தேதி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருத்தமாக இருக்கிறது. சவுண்டு ராக்கெட், அதான் சவுண்டு ராக்கெட். அவர் கேள்வி கலைப்பட்டார் சார், அது ஏன் சவுண்டு ராக்கெட்ஸும் இருக்கு, ராக்கெட்னா சவுண்ட் விடாதா, சைலண்ட் ராக்கெட்னு விட்டுருக்கலாமே, எனக்கு என்ன சவுண்டு ராக்கெட்டு இல்லையா. இது கூட யாரோ பெயிலியருக்கு ஒரு இன்டர்வியூ கேட்டு விட்டாங்கன்னா கொடுக்கு. ஆனால் இப்போ ஐஎஸ்ஆர்ல அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க, இப்போ கேட்பாங்கன்னு நினைங்க. ரோஹினி சவுண்டிங் ராக்கெட் ஆர்எஸ்ஆர் ப்ராஜெக்ட் எங்கேயோ படிச்சிருப்பீங்க. ஒய் சவுண்டிங் படி சவுண்டு கால ஒரு யாரோ ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டில் பண்ணாங்க, ஒலியை கொண்டு தீயை அணைக்கலாம்னு. நான் சொன்னேன் அது காரணம் நமக்கு தீ சம்பந்தமான தொழில் நான் இருந்திருக்கேன். ஏன்னா வால்பாக்ஸ் டை கெமிக்கல் பவுடர் கண்டுபிடித்த ஆய்வுக்குழு உறுப்பினர்களை பேட்டன் வாங்கின ஒருத்தரும் நானும் கூட. அதனால் அப்போ அது தொடர்பாக செய்தின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒளியை வைத்து அணைக்கலாம். ஆனால் எதுக்கு ஒளி ராக்கெட்னு போட்டிருக்கோம், எதுக்கு போட்டிருக்கோம் யோசிங்கண்ணா. ஒரு விஷயம் தெரியுங்க, அல்ட்ராசானிக் சவுண்டு வந்து கடலுடைய ஆழத்தை கண்டறிய பயன்படுது. நம்ம மீட்டரை போட்டு அளக்கிறது இல்லை, குச்சி கம்பு போட்டு அளக்கிறது இல்லை, ஒளி அலைகள் தான். வான் அலைகளை உயரத்தை அளப்பதற்கும் பயன்படுகின்ற ராக்கெட் என்பதனால் இந்த ஒளி ஒத்த ராக்கெட்னு சொல்கிறாங்க. அதனால் அளப்புக்குரிய வானிலை ஆராய்ச்சிக்கு அது அளப்புக்குரிய ராக்கெட்டுங்கிறதுனால சவுண்டிங், அது ஜஸ்ட் அ சவுண்ட் இஸ் யூஸ் டு மெஷர் த டெப்த் ஆஃப் த ஓஷன். தீஸ் ராக்கெட்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த ஹைட் ஆஃப் தி ஆல்டிடியூட் ஆஃப் ஸ்கை அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கு சவுண்டிங் ராக்கெட்னு பேர். இல்லை சார் கேட்ட கேட்குறதுனால பிரச்சு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரோவுடைய வந்து இப்போ ஆரம்பத்தில் செயற்கைக்கோள் விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரியும் கனரக பொருளில் தூக்கிட்டு போக முடியாது. இப்போ கனமான ஸ்டீல் தேவையில்லாமல் ராக்கெட்டுக்கு இவ்வளோ வெயிட்டை கொடுத்தா எப்படி தூக்கிட்டு போக முடியும் உங்களுக்கு தெரியுமா தெரியலையா. ஒரு நில வாகனம்னு ஒரு கார் இருக்கு வச்சுங்க, கார் வந்து எடை எவ்வளோ 3 டன் இருக்குன்னு ஒரு உத்தேசம் எனக்கு தெரியாது. 3 டன் வச்சுங்க, 3 டன்னில் பெட்ரோல் எவ்வளோ போடுறீங்க, டீசல் எவ்வளோ போடுறீங்க, ஒரு 5% போடுவீங்களா, 15 லிட்டர் 20 லிட்டர் போட்டேன்னு வச்சுங்க. ஆனால் ராக்கெட்டில் நேர் ரிவர்ஸ், 15 கிலோ தான் ராக்கெட்டு, மற்ற இதெல்லாம் எரிபொருள். 600 டன் போதுன்னா அதில் வந்து ஒரு 60-70 டன் தான் கனரகம், இரும்பு மற்ற எஃகு இதெல்லாம் உபயோகப்பொருள்கள்லாம், எரிபொருள் தான் அதிகம். அப்படி தான் அந்த எரிபொருள் தயாரிப்பு கொடுக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ராக்கெட்டுடைய எடையை குறைக்கிற வழியிருக்கான்னு பார்ப்பாங்க. தேவையில்லாமல் எதுக்கு 80 கிலோ தூக்கிட்டு போனோம், அது 40 கிலோ முடியும். அதுதான் இந்த ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸுங்கிறது. ஃபைபர் வந்து கிளாஸாகவும் இருக்கலாம், சில ஆர்கானிக் சார்ந்த பொருள்கள் இருக்குது, பாலிமைட் சார்ந்த பொருள்கள் தான், அவைகளையும் இந்த மாதிரி இடைகளாக வைத்து அதை வந்து பாலிமர் கூட தயார் பண்ணி வலுவான எடை குறைந்த கனரக மாற்றாக சில கலன்களை தயாரிக்கலாம். அப்படி தயாரிக்கக்கூடிய கூடம் தான் இந்த காம்போசிட் ரீஇன்ஃபோர்ஸ்டு மெட்டீரியல்ஸ் இருக்குது. ரீஇன்ஃபோர்ஸ்டு காம்போசிட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. டாக்டர் கலாம் அவருடைய தலைவராக இருந்தால் ஹெச்எஸ் மூர்த்தி பக்கத்தில் நிற்கிறவர் அவருடைய டாக்டர் சாராபாய் அவர். இது திருவனந்தபுரத்தில் இப்போ அது தனி மையமாகவே ஆயிடுச்சு.
ஃபேபர்கிளாஸ் மோட்டர் வைண்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ரீஇன்ஃபோர்ஸ்ட் காம்போசிட்ங்கிறதெல்லாம் போய் இப்போ காம்போசிட் சென்டராகவே ஒரு தனி மையமாக இருக்கிறது. இது 1968 இப்போ என்ன பண்ணாங்க, உலக நாடுகளிலிருந்து எல்லாருக்கும் இந்த குறிப்பிட்ட இடம் வந்து மாநில ஆராய்ச்சிக்கு தொடர்ந்த இடமாக அனுப்புறது. தும்பாவில் இருந்தால் எல்லா ராக்கெட்டுகளும் உடந்துள்ளி அமெரிக்கா, பிரெஞ்சு, ரஷ்யா, ஜெர்மன், இங்கிலாந்து எல்லாருமே விட ஆரம்பிச்சாங்க. அப்போ அது உலக நாடுகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் 1968 பிப்ரவரி 2. இந்திரா காந்தி அம்மையார் தான் அதை வந்து டெடிக்கேட்டட் டு மீன் பிஎன் கொடுத்தாங்க. அந்த காட்சியாக இருந்தது அம்மையார் அவர்கள், இது டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் பிப்ரவரி 2, 1968. அதே ஆண்டு என்ன பார்த்தீங்கன்னா 1969 தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த இன்கோஸ்பார்கிற குழு வந்து ISRO துறையை உருவாக்கி அது வந்து ஒரு அரசு நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்ட நாள் தான் 1969 ஆகஸ்ட் 15. அதனுடைய பொன்விழா ஆண்டும் இதுதான் 1969 ஆகஸ்ட் 15. அப்போ தான் இந்திய அணுசக்தி துறையின் கீழே இது முதன்முறையாக இது ஒரு ஆய்வு நிறுவனமாக இஸ்ரோ என்பது முழு தோற்றம் கண்டது. அப்போ அதனுடைய முதல் தலைவராக பேராசிரியர் சதீஷ் தவான் அவர்கள் தான் இருந்தார். 1972 தான் இஸ்ரோ என்பது இந்திய அரசுக்கு கீழே ஒரு தனி துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கும் வந்து இந்திய விண்வெளி ஆய்வுத்துறைக்கு தனியாக அமைச்சரும் கிடையாது, மற்ற துறைகளுக்கெல்லாம் அமைச்சர்கள் இருக்காங்க. இதுக்கு அமைச்சர் வந்து பிரதம அமைச்சர் தான் இத்தனை 65 ஆண்டுகளாக அதனுடைய அமைச்சராக இது நேரடி பார்வையின் கீழே பிரதமர் கீழே தான் இன்றைக்கு இது பணியாற்றி கொண்டிருக்கிறது. இது 1975 ஏப்ரல் 1 தான் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்ரோ என்பது ஒரு அரசு நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டது. அதனுடைய பல்வேறு செயல்பாடுகள் இப்போ 1975-1976 முதல்ல அந்த சேட்டலைட் சொன்னோம் இல்லையா, அதை உருவாக்கினுடைய சேட்டலைட் என்னவாக செயல்படும், எப்படி நம்ம அதில் தகவல் அனுப்பலாம் வாங்கலாம், இந்த பரிசோதனை பற்றி நமக்கு தெரியாது. 1976 நமக்கு தெரியவே தெரியாது. அதில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்கிற கதை. அப்போ தான் என்ன பண்ணாங்க, வெளிநாட்டில் உள்ள அமெரிக்காவுடைய ATS ஒரு சேட்டலைட், அப்ளிகேஷன் டெக்னாலஜி சேட்டலைட், தொழில்நுட்ப பயன்பாட்டு செயற்கை கோளில் நம்ம கடன் வாங்கி அல்லது அவங்களுடைய இதை புத்தகம் எடுத்து நம்ம தகவல் அனுப்பி பூமிக்கு வருதான்னு பார்க்குற பரிசோதனையை பண்ணோம். அதுக்கு பேர் தான் சேட்டலைட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பரிசோதனை நடந்தது. அதுக்கு முகாந்திர தான் நம்ம வந்து செயற்கைக்கோளையும் நம்ம கையாளலாம்ங்கிறதுக்கு வர ஒரு தைரியம் பெற்றோம். இது பார்த்தீங்கன்னா அந்த குப்பைத்தொட்டியில் தான் இன்னைக்கு ஆண்டனா எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி பல இடங்களில் குப்பைத்தொட்டிக்கு தான் போகணுங்கிற மாதிரி சில ஆண்டனாக்கள் ஆகிப்போச்சு, ஆனால் அதில் இருக்குது. ஆனால் அன்னைக்கு தேதியில் ஆரம்பத்தில் பல கிராமங்களில் போய் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு இதெல்லாம் தான் கொண்டு வந்தாங்க. இது சில மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கும் எழுத்தறிவு இல்லாத 100% எழுத்தறிவற்ற ஜனங்கள் வாழ்கின்ற கிராமங்கள் இன்னும் இருக்குது. எழுத படிக்க தெரியாது கிராமங்கள், அந்த கிராமங்களுக்கெல்லாம் தகவல் பரப்புறதுக்காக வேண்டி இங்கேயாவது இந்த ஒரு கம்யூனிட்டி ஹால்ங்கிற அளவில் இந்த ஒரு ஒரே ஒரு பெட்டியை வச்சு இந்த கம்யூனிட்டி ஹால்ங்கிற அளவில் இந்த ஒரு பெட்டியை வச்சு இந்த பார்த்துட்ருக்காங்க. அன்னைக்கு தெரிஞ்சதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்ததுதான், இது வெளியங்கியல் இந்தியாவில் நடந்ததா, இந்த மாதிரி தான் இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து தொடங்குச்சு. இதுதான் அந்த ஜபுவா கிராமம். ஜனங்களை பார்த்தா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கிற மாதிரி. இப்படியே அதில் அன்னைக்கு வந்து வேளாண்மை சார்ந்த செய்திகள், விவசாய செய்திகள், இந்த மாதிரி உள்ள பொது சார்ந்த செய்திகளை எப்போதும் ஒரு 1/2 மணி நேரம் சாயந்தரம் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. அதான் ஆரம்பத்தில் இந்தியாவுடைய தொடக்கம். இது வந்து ஆப்பிள், இதனுடைய டைரக்டராக இருந்தவர் நம்ம ஊருக்காரர் தான் டாக்டர் ராமா வாசகம். கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் மாணிக்க வாசகம் ராமா வாசகம், அவர் ஈரோட்டுக்காரர். அது முதல் திட்ட இயக்குனர் அவராக தான் இருந்தார். அவர் பேரில் தான் இந்த திட்டம் தொடங்குச்சு. அப்போது இந்தியா வந்து தனியாக ஒரு சேட்டலைட்டு தயாரிக்கணுங்கிற அளவில் கூட தகவல் தொழில்நுட்ப தகவல் தொடர்புக்கு முதல் முறையாக இந்த செயற்கைக்கோள் பயன்படுது. ஏரியன் பேசஞ்சர் பே லோ எக்ஸ்பெரிமெண்ட், ஏரியன்கிற பிரெஞ்சு ராக்கெட்டில் வைத்து அனுப்பப்பட்ட ஒரு சக பகனியான நம்மளோட செயற்கைக்கோள். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நேற்றுக்கு எத்தனை பண்ணியிருக்கோம், 10 தான் அனுப்பியிருக்கோம். இப்போ உலக அளவில் நம்ம என்ன செய்யிருக்கோம், 104 செயற்கைக்கோள்ல ஒன்றா வச்சு அனுப்பியிருக்கோம். அன்னைக்கு நம்ம ஒரு நாளாக அவன் கூட்டு போகிறதுக்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். எப்போ, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 1981 நம்ம 30 வருஷத்துல என்ன மாற்றம் வந்துருக்கு பாருங்க. இந்திய விண்வெளி எந்த அளவுக்கு வளர்ச்சி வந்துருக்குது, இதுதான் உதாரணம். அப்போ இந்த ஆப்பிள் ப்ராஜெக்ட் ஏன் மாட்டு வண்டியில் போகுதுன்னு ஒரு தகவல், சேட்டலைட் எப்படி மாட்டு வண்டியில் போகுதுன்னு அது சார் சொன்னார். ஏன்னா அவர் என்னுடைய இன்னொரு மென்டர், அவர் தான் என்னை வந்து அறிவியல் தமிழுக்கு தமிழ்
பல்கலைக்கழகத்தில் அறிவியல் விஞ்ஞான விண்வெளி கட்டுரைகள்லாம் எழுதலாம்னு சொல்லி நெறிப்படுத்தினர் அவர் தான். அவர் ராமவாசகம். அவர் இப்போ சமீபத்தில் விஓசி காலேஜில் ஒரு நிகழ்ச்சி சந்தித்த போது சொன்னார், நெல்லைமுத்து மட்டும்தான், வைரமுத்துலாம் மறைஞ்சாரு, நெல்லைமுத்து மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காருன்னு. ஏன்னா அவரை பற்றி அப்போ வந்து ரெண்டு பேர் தான் ஆப்பிள் பற்றி கவிதை இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னார். ஒன்று அந்த முத்து, இன்னொன்று இந்த முத்துன்னு சொன்னார். ஆனால் அவர் மறைஞ்சாலும் தெரியல, நான் இப்போ எப்போ நினைத்து பார்க்கேன். அவர் வந்து இப்போ சொன்னார், நண்பர்கள் மத்தியில் எல்லாரும் சொன்னார், அந்த சேட்டலைட் அனுப்புகிற நாள் வந்து 19/6/1981. அதுதான் தகவல் தொழில்நுட்பம். நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, சேட்டலைட் கம்யூனிகேஷன், டிவி, டேப்ரேக்கர், செல்ஃபோன், அது இது, மொபைல், ஏடிஎம், எல்லாம் சப்பு சவடு குப்பை கூட எல்லாத்துக்கும் அது தொடக்கம் தான். 1981 இது இந்த ப்ராஜெக்ட் ஆரியப்பட்டாவுடைய ஒரு தொகுப்பு கூட வந்து 1975 ஏப்ரல் 19. 1975 ஏப்ரல் 19 எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் டக்குனு ஒரு நினைவு ஞாபகம், ஏப்ரல் 19 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அது 1975 எனக்கு 76 ஆச்சு. இதை நான் இந்த சாட்டலைட்டு போய் அடுத்த வருஷம் அதே நாள் நான் கல்யாணம் மனவனாக இருக்கிறதுன்னு நினச்சி பார்க்குறேன். அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் நடந்தது. அதனால் மனமகன் மாதிரி இப்படி இருக்கணும்னு தெரியும். இப்போ 68 ஆயிடுச்சு, நல்லா இருக்கேன். ஆக அந்த ஏப்ரல் 19 எனக்கு நினைவு நாள், முக்கியமான நாள் வாழ்க்கையில். அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஆரியப்பட்டா என்பது ரஷ்யாவிலேருந்து செலுத்தப்பட்ட ஒரு நாள். இது ஆர்எஸ்1 ரோஹினி சேட்டலைட் சேட்டலைட் லான்ச் கல்வி 18 ஜூலை 1980. அதனுடைய முதல் பயணம் தோல்விட்ட போதும் அடுத்த பயணம் வெற்றி பெற்றதுனால உலக அளவில் விண்வெளி நாடுகளின் வரிசையில் இந்தியாவை நிலைநாட்டிய ஒரு பயணம் அது எஸ்எல்வி ப்ராஜெக்ட். அதனுடைய திட்ட இயக்குநர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தான் முதல் பயணம் தான் வெற்றி பெறல. அது வந்து பல நிறைய அனுபவங்கள் சார்ந்த செய்திகள் இருக்குது. ஆனால் அந்த தகவல் இதுதான், 80ல் முதல் முறையாக நம்ம வந்து விண்வெளியின் வரிசையில் சேர்ந்தோம். அது கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், சைனா, ஜப்பான், இங்கிலாந்தையும் சேர்த்து சொல்வாங்க. நான் இங்கிலாந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்கிலாந்து வந்து ப்ராஸ்பரோங்கிற ஒரு செயற்கைக்கோளை, பிளாக் ஆரோங்கிற ஒரு வாகனம் எடுத்துருந்து, ஆஸ்திரேலியாவில் பூமரா என்கிற ஏவுதளத்திலிருந்து, அவங்களுக்கு சொந்தமான இடத்துல தான் இருந்துச்சு. ஆனால் சொந்தமாக அவங்களுக்கு ராக்கெட் நிலையம் கிடையாது, சொந்தமான ராக்கெட்டும் கிடையாது, சொந்தமான செயற்கைக்கோள். ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் தயாரித்து விட்டதுனால அது 6வது நாள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா, இந்தியா தான் அதில் 6வது நாள் நான் இப்போவும் சேர்த்து சொல்கிறேன். அந்த பட்டியலில் கொடுத்துருக்கேன், சோவியத் ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், சைனா, இங்கிலாந்து, பிராஸ்பரோ சொன்னியா, அதுதான். ஓகே சொட்டா மாதிரிதா, ஓகே அதுதான். இப்போ இந்தியா வந்து அது நம்ம 7வது நாள் இப்போ கொடுத்துருக்கோம். இஸ்ரேல்லாம் அடுத்த நாடாகத்தான் பட்டியல் சேர்ந்து, இது ஏற்கனவே ராஷ்டிரமும் இந்த இஸ்ரேல் வச்சிருக்கிறது தான், எஸ்எல்வி, ஏஎஸ்எல்வி, எல்லாம் நீங்கள் தான் வச்சு ஜிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி மற்றும் ராக்கெட்டுகள்லாம் நம்ம இந்தியாவுடைய பல்வேறு ராக்கெட்டுகள். இதில் ஏஎஸ்எல்வி மட்டும் இப்போ பழக்கத்தில் இல்லை, அது வந்து அதிகம் பயன்பாடு இல்லை. இது இன்சாட் 1B இந்த மாதிரி இதில் கம்யூனிகேஷன்லாம் நம்ம ஒரே சமயத்தில் பூமியுடைய வெவ்வேறு இடங்களில் வந்து செயற்கைக்கொள்ளோம். அந்த தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் வரிசையில் ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக், அமெரிக்காவுடைய ஸ்கோர், அனிப்பினி கனடா, ஜெர்மனி சிம்பனி, ஆரியப்பட்டா இந்தியா, அப்புறம் இந்தோனேஷியா, அரேபியா, மெக்சிகோ, பாகிஸ்தான், துருக்கியெல்லாம் அதுக்கு பின்னாடி தான் வந்தது. இதே டெக்னாலஜிக்கல் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பலது இப்போ வந்துருச்சு. இப்போ வாய்ஸ் சாட்டு, இன்டர்நெட் இதெல்லாம் வந்து இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனால் ஒரு ஸ்பேஸ் நெட்டுங்கிறது இவ்வளோ கான்ஃபிகரேஷன் உடையதுங்கிறது ஒரு தகவல் தான். ஒரு சேட்டலைட் வந்து பல தகவல் நம்ம வந்து வாங்க முடியும். இப்போ பூமியில் எங்கே இருந்தாலும் ஒருத்தர் இப்போ மொபைல் வந்ததுனால தெரியுது. அதுதோட சேட்டலைட் எய்டட் ரெஸ்கியூ சிஸ்டம்னு ஒரு அமைப்பு, அது பெருசாக நடைமுறைக்கு வரலைன்னா கூட பரிசோதனையாக நடத்தணும். பூமியில் எங்கேயாவது ஒரு கப்பல்லையோ விமானமோ எங்கேயோ போய் முட்டி மோதி விழுந்துட்டா, அல்லது பயணிகள் எங்கேயோ சிக்கி தவிர்க்கிறதா இருந்தால், அந்த விண்கலனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையிலே அது நிலப்பகுதியில் ஒரு நிலையத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. பீப்பிள் சவுண்டு வந்துன்னா அது தெரிஞ்சு இங்கே ஒருத்தன் கிடக்கான்னு சொல்லிட்டு உடனே அங்கே ஆள் அனுப்பி அந்த கப்பலை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், அதுதான் சேட்டலைட் எய்டட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ சிஸ்டம். அது வந்து ஆரம்பத்தில் இன்சாட் வழியாக பயன்பாட்டில் இருந்தது. காஸ்பாஸ்ங்கிற ரஷ்யன் சேட்டலைட்டு அதுக்கு உதவி பண்ணிச்சு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய
கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து எப்படி தொலைக்காட்சி எடுத்து போகுதுன்றதெல்லாம் நீங்கள் அலைஞ்சிருக்கிற வகுப்பறைகள்லாம் வந்து டெலி கிளாஸ் ரூமாக இப்போ நடத்திட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து இங்கே இன்னும் கிளாஸ் இருக்க முடியல, இங்கே இருந்தால் வகுப்படுக்கலாம், இங்கே உட்காந்து கேட்கலாம். ஆனால் ஒரே ரெண்டு அசௌகரியம் இருக்குது. ஒன்று, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பட்டப்பேர் வச்சா கேட்காது, ஆசிரியர்கள் மாணவர்களும் சாக்பீஸ் வச்ச முடியாது. ஏன்னா எங்கேயாவது உட்காந்து கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ வந்து டெலிமெடிசின், நான் இப்போ கூட காலையில் ஒரு நண்பர் சொன்னேன், இந்த சிஎன்சி மிஷின்லாம் இருக்குல்ல இப்போ, அதானே கம்ப்யூட்டர் நியூமரிக்கலி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து ஒரு டூல் உருவாக்கணும்னா அந்த கருவியை அது இரும்பு துண்டை தாங்க போட்டு எவ்வளோ உயரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் எவ்வளோ அகலத்தில் எவ்வளோ ஷேப்பில் எல்லாம் கட் பண்ணணும்னு இப்போ முடியும். சிஎன்சி கண்ட்ரோல்டு மிஷின்ஸ் எந்திரங்கள் இருக்குது. இந்த எந்திரத்தில் ஒரு இரும்பு துண்டை போடுறதுக்கு போல ஒரு மனுஷனையே படுக்க போடலாம். படுக்க போட்டு என்ன பண்ணலாம், அவனுக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணணும்னா எவ்வளோ உயரத்துலேருந்து எவ்வளோ நீளத்துக்கு அகலத்துக்கு பள்ளத்துக்கு தோண்டணும்னு சொன்னால் அது கம்ப்யூட்டர் செய்திடும். ஏன்னா இப்போ அதெல்லாம் இருக்குது, லேப்ரோஸ்கோப்பில் வந்த பிறகு. அப்போ நியூமரிக்கலி கண்ட்ரோல்டு ரிமோட்லி கண்ட்ரோல்டு சேட்டலைட் எய்டட் மெடிக்கல் சிஸ்டம்லாம் வர வாய்ப்பு இருக்கானே இருக்கு, செய்யலாம் தான், மனசு தான் வேணும். காலையே சொன்னேன், எந்த தொழில் பற்றி கையாளுவதில் நமக்கு இதுதான் வேணுங்கிறது. ஆக அந்த தொழில்நுட்பம் முடியும்னா முடியும். எங்கேயோ ஒரு மருத்துவர் இங்கே இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு உண்டாகலாம் அப்படிங்கிறது தான். அதனால் டெலிமெடிசின் அது தெரியும் உங்களுக்கு. இது வந்து இப்போ என்ன, இப்போ என்ன பயன்படுத்துகிறாங்க, உங்களுடைய ரிப்போர்ட் ரெடியாக இருக்குது, தான் வந்து வாங்கிக்கிடுங்க, உங்கள் ரிப்போர்ட் இப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்கிற தகவல் இருக்குது. அது தவிர டாக்டர் கன்சல்டேஷன்லாம் கூட பண்ணிக்கலாம் டெலிமெடிசின்னு. ஆனால் இப்போ டெலி சர்ஜரியுமே பண்ணலாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து இந்தியன் நேஷனல் நேவிகேஷன் சேட்டலைட்னு ஒன்று சொல்கிறோம். அது இப்போ சமீப காலமாக முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா இந்தியாவை சுற்றிலும் ஒரு 2000 கிலோமீட்டர் பரப்பளவில், அது மேல்கீழ் இடவள பகுதிகளில் கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோள் அமைப்பு, அது இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு 7 செயற்கைக்கோள்களில் பயன்படும். இந்த செயற்கைக்கோளை வைத்து நம்ம வந்து முழுமையாக கண்காணிக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பிஎஸ்எல்வி, இந்த ஜிஎஸ்எல்விங்கிறதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து தகவல் தொடர்பு கொள்வது, அதை வந்து புவி நிலைவட்ட பாதைன்னு சொல்கிறோம் நம்ம. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே பூமியில் நம்மளாமே தெரியாமல் ஒரு நொடிக்கு 400-440 மீட்டர் நடந்துகிட்ருக்கோம், உங்களுக்கு தெரியல. 1/2 கிலோமீட்டர் உயரத்தில் நம்ம இடம் மாறிட்டு இருக்கோம், ஆனால் பூமி சுற்றிட்டுருக்கு, அதனால தான் ஒரு நாள் பகல் இரவெல்லாம் வருது. அதே போல் இந்த பூமி வந்து சூரியனை வந்து 360 நாள் சுற்றுது, 15 கோடி கிலோமீட்டர் அப்பால். போகிற வேகம் நொடிக்கு 30 கிலோமீட்டர், உங்கள் காரு போகிறது மணிக்கு 30 கிலோமீட்டர், இது நொடிக்கு 36,000-3,600 கிலோமீட்டர் அதிவேகத்தில் இந்த பூமி சுற்றிட்டு நீங்கள் தெரிச்சு கீழே விடலை, அப்படி சுற்றிட்டுருக்கீங்க. அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் வந்து இந்த உயரத்தில் நம்ம சுற்றுறோம்னா 400 கிலோமீட்டர் உயரத்தில் அதனுடைய வேகம் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டராக இருக்கணும், இருந்தால் தான் அது வந்து சுத்த முடியும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். அப்போ சேட்டலைட் சுற்றுறதுக்கு இந்த ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ்னு ஒரு படம் இருக்குன்னா, அது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஃப்ரீ ஃபாலிங் ஸ்டேட்னு சொல்கிறது தாங்க. ஃபிசிக்ஸில் நீங்கள் ஃப்ரீ ஃபாலிங் ஸ்டேட்னா என்ன, ஆப்பிள் வந்து போட்டால் கீழே விழுதில்லை, கிராவிட்டிலேயே கீழே விழுது. அப்போ அதே போல தான் இந்த பொருளை வந்து கீழே சும்மா விடாமல் ஒரு வேகத்தோடு விளவழிங்க, ஒரு அதனுடைய வேகத்தை ஒரு வேகமாக கொடுத்தீங்கன்னா, அப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகத்துலேயும் அது சுற்றும், பூமி பிடிச்சி இழுக்கும், வேகம் கூட 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 வெளியே தெரிச்சு போயிடும். கூடுச்சுன்னா வேகம் குறைஞ்சி குறைஞ்சா பூமிக்குள்ளே வந்து விழுந்துடும். அப்போ இந்த ரெண்டினுடைய பேலன்ஸ்டாகத்தான் இது வந்து ஒரு வளைவு பாதையில் ஃப்ரீ ஃபாலிங்காக இருக்கிறது தான் தட் இஸ் தி ஆர்பிட் ஆஃப் தி சேட்டலைட்னு சொல்கிறது. இருக்கக்கூட சுற்றுவட்ட பாதைங்கிறது அது. அப்போ ஒவ்வொரு உயரத்துக்கும் ஒவ்வொரு வேகம், 36,000 கிலோமீட்டர் போனால் நீங்கள் பிரித்து பார்க்கலாம், 36,000 + 1,400 அதனுடைய 2/5 போட்டு அது வந்து டிவைடட் பை 24 மணி நேரம் 3,600 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் வேகம் வரும்னு நினைக்கிறேன். அப்போது அந்த சேட்டலைட் 36,000 கிலோமீட்டரில் ஒரு நொடிக்கு 2.5 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா மணிக்கு அளவு கிட்டத்தட்ட 8,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றினாத்தான் நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அது இங்கேயே நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு நாள் சுற்றி முடிக்கும்போது ஒரு நாளில் அந்த வேகத்தில் ஒரு முறை சுற்றி முடிக்குது, நீங்களும் பூமியில் ஒரு முறை சுற்றி முடிக்கிறீங்க 24 மணி நேரத்தில், இல்லைன்னு என்ன ஆகும், நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க, சேட்டலைட் அங்கே போயிடும் அல்லது அங்கே நிற்கும். அப்போ டெலிகம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால அதுக்கு என்ன பண்ணுறது, ஜியோ சிங்க்ரோனஸ் சொல்கிறது,
பூமியோடு ஒத்தி இயங்கக்கூடிய செயற்கைக்கோள் அல்லது புவி நிலைவட்டம் பாத்தீங்கன்னா அது நிலைச்சு நிக்கிற மாதிரி தோன்றது, ஜியோ ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் டெக்னிக்கலே ஒரு வித்தியாசம் இருக்கு, ஆனா இப்போதைக்கு அது இந்தியா பொறுத்தப்பட்ட ஒண்ணுதான். ஆக தலை இன்சார் செயற்கைக்கோள் வந்து 36,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பிஎஸ்எல்விங்கிறது நேரத்துக்கு அனுப்புறாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா போலார் சேட்டலைட் லான்ச் இருக்கு துருவ பாதை வழியாக. அதுல என்ன முக்கியத்துவம் கேட்டீங்கன்னா இங்க வந்து தகவல் நம்ம ஒரு இடத்துல இருந்து பாக்குறபடியே நம்ம பாக்குறோம், தகவல் கிடைக்குது, அதான் முக்கியம். ஆனா அந்த பிஎஸ்எல்வி சேட்டலைட் வந்து ஒரு 500-600-1000 கிலோமீட்டருக்குள்ள சுத்த போகுதுன்னா ஒரு முறை இப்ப பூமியை வந்து இந்தியாவுக்கு வந்து காலைல 10:30 கடந்து தெக்க போயிடுச்சு, படம் பிடிச்சிருக்கோம். அடுத்த ரவுண்ட் வரும்போது பூமி லேசா நடந்துடுச்சு. அப்ப இந்த இடம் தான் நேற்று 10:30 பிடிச்சோம், இப்ப 12:00 பக்கத்து இடத்துல தான் பிடிக்க போறோம். அடுத்த ரவுண்டு சுற்றி வரும்போது ஐக்கடத்துல இருந்தால் படம் பிடிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நேரமாக தலை நேரம் வேறு வித்தியாசப்படுது, லோக்கல் டைம் வேறு ஆயிடுச்சு இல்லை, 10:30, 12:00 வருது. அப்போ அந்த பகுதியில் ஒரு கட்டடம் இருக்குமானா அது நிழல் சாயமானம் சூரிய வெளிச்சத்தினுடைய இன்க்ளினேஷன் வேறையாகுது. அப்போ உங்களுக்கு பூமியில் படம் சரியாக உங்களுக்கு கிடைக்க முடியாது. அது 22 நாள் ஆன பிறகு முதல் சுற்றில் 12 முதல் நாள் என்ன, ரெண்டாவது சுற்றில் என்ன இடத்த படிச்சதோ, 12:00 எடுத்த படம் எடுத்த இடத்த 22 நாள் கழிச்சு அதே 10:30 கிடக்கும். அப்போ ஒவ்வொரு 22 நாள் ஆகும்தோறும் 10:30 எடுத்த மாதிரியான படம் கிடைக்கும். அப்போ சூரிய வெளிச்சம் ஒரே மாதிரி ஃபோக்கஸ்டா கிடைக்கிற இடமாக பதிவாகும். இதுதான் சன் சிங்க்ரோனஸ் சொல்றது, சூரிய வெளிச்சம் ஒத்து கிடைக்கிற மாதிரி படம். பூமியை வந்து அப்படி விரிச்சு போட்ட முடியாது, ஏன்னா பூமியுடைய சூரியன் அடிக்கும் போது இங்க வெளிச்சம் நிழலும் இங்க நிழலும் இங்கே தான் வெளிச்சமும் விடுது இல்லை. ஆனால் இது விரிச்சு போட்ட மாதிரி 2D கிடைக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்கிறதுக்கு பிஎஸ்எல்வி ராக்கெட்டில் இந்த துருவ பாதை செயற்கை கோள். இதுதான் உங்களுக்கு கனிம வளம், மீன் வளம், மீன்கள்லாம் வலசை பொறுத்து பார்க்க முடியுங்கிறாங்க. ஏன்னா மீன்கள் வந்து சில இடங்கள் என்னன்னா அதுக்குன்னு சில எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க மீன் ஆராய்ச்சியாளர்கள். அதுக்கு தகுந்த கம்யூனிகேஷன்ல அதில் எலக்ட்ரிக்கல் சிக்னல் பாஸ் பண்ணுது, அது எங்கே திக்கு திக்காக இருக்குன்னு பார்த்துட்டு பிடிச்சிடலாம். அதுபோல் இதில் மீன் வந்து இதில் எண்ணெய்களை கசிய விடும், அது திட்டுதிட்டா படியும், அது போகிறத பார்த்து கடிச்சிடலாம். இப்படி ஒவ்வொன்றையும் இருக்குது, அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்தலாம், பூமி அடியில் நிலத்தடி நீர் கண்டுபிடிக்கலாம், இன்றைக்கி திசை மாற்ற நதிகள் கண்டுபிடிக்கலாம், இப்போ அந்தமான் நிக்கோபாரில் தண்ணி புகுந்த இடம் கண்டுபிடிக்கலாம், எல்லாத்தையும் முன்படம் எடுத்து பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா 22 நாளைக்கு ஒரு முறை இந்த இதுக்குன்னே ஒரு தனி துறை வந்து ஹைதராபாட்டில் இருக்கு, நேஷனல் ரிமோட் சென்சிங் ஏஜென்சின்னு சொல்லி இந்தியாவை 5 மண்டலங்களாக பிரித்து பெங்களூரு வடக்கு ஜாத்பூர்னு நினைக்கிறேன், அங்கே தெற்க பெங்களூரு, இது போல் ஒரு 5 இடங்களை தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இதை ஒருங்கிணைத்து இந்த படங்கள்லாம் பதிவு பண்ணுறாங்க. இது வந்து போலார் சேட்டலைட் லான்ச் வைக்கிறதே ஒரு வித்தியாசமான ஒரு பயன்பாடு, அது ஒரு முக்கியமான, அதுதான் நம்முடைய பிஎஸ்எல் ராக்கெட் செல் செய்கிறது. நேற்றுக்கு அதான் அதனுடைய 50வது பயணம், வெற்றி பயணம் அதனுடைய துருவப்பதி செயற்கைக்கோள் செலுத்தல் நாடுகளுடைய அட்டவணையில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜப்பானுக்கு அடுத்த 5வது இடம் இந்தியா. 1988 மார்ச் 17 ரஷ்யாவிலேருந்து அனுப்பணும். நம்ம இந்தியாவுடைய முதல் பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து 1997 அக்டோபர் மாதத்தில் செலுத்தப்பட்டது. இது இந்த ஃபாரஸ்ட் மேப், இதையும் கண்டுபிடிக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு காடு அழிஞ்சிருக்குங்கிறத பதிவு பண்ணலாம். இது வந்து அமெரிக்கா மகாராஷ்டிரத்தில் ஒரு கேஸாக கூட வந்துதான், இந்த இடத்த வந்து காடு ஆக்கிரமிச்சு ஒரு இடம் கட்டியிருக்காங்க, இல்லாத ஏன் இடம் எங்கள் பூர்வீக இடம்னு சேட்டலைட் பிக்சர் ஓட்டு காமிச்சாங்க, மாதிரியா எடுத்த படத்தில் அவ்வளோ காடு இருந்திருக்கு, நீ ஓ இடங்கிற, அதனால் அது சொல்லி கேஸ் ஆகி போச்சு. அது மாதிரி சில தகவல்கள்லாம் இதில் பதிவாக்குறதுக்கு அந்த சேட்டலைட் பயன்படும். இது வந்து ஒரு முக்கியமான படம் தான். இந்த புலிக்காட் லேக் இதுதான், இந்த விஞ்ஞானிகள் ஸ்ரீஹரிக்கோட்டா ஏவுதளம் இந்த தீவு இதுதான், இங்கே தான் இந்த இதனுடைய ஆந்திராவுடைய ஃபால்ஸ் கலர் இமேஜரின்னு சொல்கிறது. இது போலி வண்ண தோற்றம்னா அங்கே எடுக்கிற படங்கள் ஒரு அகச்சிகப்பு கதிரிகளில் எடுக்கிறது, ஏன்னா நேரடி பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுத்தால் இந்த மாதிரி படத்துக்கு இதெல்லாம் தெளிவு கிடைக்காது, சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. அதுக்காகவே அது ஃபால்ஸ் கலர் இமேஜ்னு அது இன்ஃப்ராட்ரட் ஸ்பெக்ட்ரத்தில் தான் படம் பிடிக்கிறது. அதனால் இமயமலை வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும், கடல் வந்து இன்னொரு திக்கு புல்லில் இருக்கும், காடு வந்து இது போல் சில சிவப்பு கலரில் இருக்கும், இந்த பகுதியில் இந்த சிவப்பு கலரில் இருக்குது, இது மாதிரி கலர் மாறி போலி வண்ணத்தில் தெரியும். இதுதான் புலிக்காட்டில் இருக்கிறது தோட்டமும் கூட. இந்த புலிக்காட்டுக்கு ஒரு மொழி தொடர்பான ஒரு செய்தியை மட்டும் சொல்லியிருக்கேன், இது உண்மையிலே இந்த இடத்துக்கு பேர் பழகாற்காடு தான்.
இது வெள்ளக்காரன் வாயில் நுழையிலன்னு சொல்லி படுக்காட் படுக்காட்டாக புல்காட்டாக புலிக்காட்டாகி புளியும் கிடையாது அங்க காடும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, இது வந்து நம்ம எவ்வளவு எவ்வளவு கெடுத்துட்டு போறான்றது தெரிஞ்சுங்க. ஆக அது ஒரு தீவு இருக்கு, அவ்வளவுதான், அங்க புளியெல்லாம் கிடையாது. இப்ப இது வந்து இந்த டிசம்பர் 1994 நினைக்கிறேன் அந்த பெரிய ஒரு சுனாமி வந்தது இல்லையா, அப்போ கடல் அந்த இருந்த முன்னால் இருந்த பகுதி கடல் சீற்றத்துக்கு பிறகு அந்த பிளவான அந்தமான் நிக்கோபார் தீவுடைய தோற்றம் இந்த சேட்டலைட் ரிசோர்ஸாக இருந்துச்சு. இது இந்தியா அனுப்பின அயலாட்டு செயற்கைக்கோள் பெரிய பட்டியல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஏறத்தால 260 செயற்கைக்கோள் மேலே இந்த 33 நாடுகளுடைய 269 செயற்கைக்கோள் ஆஸ் ஆன் டேட் அனுப்பியிருக்கோம். அதில் வருமானமும் நம்ம ஈட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்ற செய்தி. இந்தியாவில் மட்டும் 115 இந்திய செயற்கைக்கோள்கள் ஜூலை வரைக்கும் செலுத்தப்பட்டிருக்கின்றன. இது எல்லாமே நம்ம ஆரம்பித்து சொன்னேன், 30 நாளைக்கு முன்னாடி ஒரு செயற்கை போல ஒருத்தட்ட போய் அனுப்பியா அனுப்பியான்னு கேட்டுட்டு இருந்தது போக, இப்போ 260 சேட்டலைட் அனுப்புறதுக்கு வெளிநாட்டுக்காரங்க தங்களுடைய செயற்கைக்கோள் பொட்டலாங்கோட்டம் ஸ்ரீஹரிகோட்டா வாசலில் காத்து நிற்கிறார்கள் சொல்றாங்க. ஓகே, இது வந்து ஏவுகணை. இப்போ இதெல்லாம் 30 வருஷம் தானே, அது இன்னொரு சிறப்பு செய்தி. நான் வந்து இதே போல கலாம் நிலையம் சொல்லப்படுகிறதாக தூத்துக்குடியில் ஒரு உரையாற்ற போடுந்தேன், அப்போ நிகழ்ச்சி முடிஞ்ச ஒருத்தர் கேட்டார் சார், எல்லா இடங்களையும் ஊழல் பெருசாக சொல்கிறாங்க சார், உங்கள் டிபார்ட்மெண்ட் முக்கியமான ஒரு கேள்வியே கேட்டார். நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, இந்தியாவில் விண்வெளித்துறை மட்டும்தான் சுதந்திர இந்தியாவில் இந்திய விஞ்ஞானிகளால் இந்தியர்களுக்காக இந்தியாவிலேயே இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட ஒரு துறை, மற்றது எல்லாமே வெள்ளக்காரர்கள் விட்டு சென்றது எச்சங்களை தான் நான் பின்பற்றேன். இந்தியர்களுக்காக இந்தியாவிலேயே உருவான ஒரு முக்கியமான ஒரு தொழில்துறைங்கிறது இந்த விண்வெளித்துறை தான். அந்த அளவில் இது ஒரு பிரஸ்டீஜ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஓகே, இது வந்து என்னுடைய சில கருத்துக்கள். இது டாக்டர் கலாம் அவர்களுக்காகவே சொன்னேன், அந்த மேடையிலே குறிப்பிட்டேன். இந்த ஏவுகணை பற்றிய ஒரு கட்டுரை அவர் வந்து அது அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு ஒரு அது செய்தி சொன்னேன் நினைக்கிறேன், சொன்னா இல்லையா சொல்லு. அது கலாம் சார்ட்ட நான் என்னுடைய வானத்தை அளப்போன்னு புக் அனுப்பியிருந்தேன். 89 நான் எழுதின முதல் பொண்ணுகளுக்கு தமிழக அரசு முதல் பரிசு கொடுத்தது. நான் 36 வயசில் தமிழக அரசு முதல் பரிசு வாங்கினேன். ஆனால் அவ்வளோ கைது சொல்லி முதல் 36 வயசில் 89 வானத்தை அளப்போம் தமிழக அரசு முதல் பரிசு இப்போ வேண்ட வேண்டிய அதை சாருக்கு அனுப்பியிருக்கேன். சார் வந்து 82 இஸ்ரோலேருந்து வெளியிட்டார். அப்போ அந்த நூலை வாசித்த என்ன பண்ணியிருக்காரு, ASLVங்கிற ஒரு ப்ராஜெக்டுடைய தோல்வி அடிப்படையில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு அவர் அழைப்பாளராக தான் வந்திருந்தார். அங்கே முத்தையானே எங்கள் துறையில் ஒரு செட்நாட்டுக்காரர் இருந்தார், அவர்கிட்ட போய் வானத்தை அளப்போம்னு சார் என்ன சார் இந்த மாதிரி பேசுகிறாரு ஒன்றும் புரியல என்னென்னு, இல்லை சார் வானம் நல்லாதுன்னு சார் அது தெரியும் ஒன்றும் முத்து சார் நெல்லை முத்துன்னு வைக்காண்டி ஹாஸ்பிட்டல் மீட்டிங்கன்னு. அப்போ எனக்கு ஒரு டிஜிஎம் அலுவலகத்துக்கு ஒரு அழைப்பு வந்தது, சார் டாக்டர் கலாம் ஹாஸ்பிட்டல் மீட்டிங் தெரியல நான் ஓகே நான் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போனேன். அன்றைக்கி இந்த அக்னிங்கிற கட்டுரை இருந்து கலாம் சார்ட்ட காமிக்கணும், ஏன்னா அந்த அக்னி வெற்றியான பிறகு அந்த பயணக்கட்டுரையை நான் ஒரு பத்திரிகைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி யார்டே காமிச்சு வழிவோம். அந்த துறையில் அது ஒரு முக்கியம், ஏன்னா பொதுவாக அரசு அலுவலகங்கள் இருக்கும்போது நம்ம தெரிவிக்கிறது. அப்போ நான் காமிக்கிறதுக்காகட்டி கையில் ஒரு 18 பக்கம் மேனஸ்கிரிப்ட் கையில் வச்சுருந்தேன். அது தொடக்கம் வந்து பாரதியாருடைய கவிதைகள். நேற்றுக்கு அதை ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சொன்னேன் நினைக்கிறேன், பாரதியாருக்கும் கலாமுக்கும் கட்டுரை வந்து தொடங்கியிருந்தது என்னென்னா, அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலே பொந்திலே வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ நெத்திரிட தித்திரிட தித்தோம்னு. ஃபயர் இஸ் ஃபயர், இஸ் நோ ஸ்மால் ஃபயர், இஸ் இன்ஃபேண்ட் ஃபயர், இஸ் ஓல்டு ஃபயர், நோ ஃபயர் இஸ் ஃபயர். இதுதான் அந்த கவிதை படித்து எழுதியிருந்தேன். சார் அதை கொண்டு போய் பார்த்துட்டு ரெண்டாவது திருப்பி கொடுத்து அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த கட்டுரையை வாங்கிய உடனே முதல்வரையை படித்தார். நீ தனியாக கூட்டு போகிறான், அது நிறைய நிகழ்ச்சிகள் படிக்க போகிறான். அப்பா சொன்னேன் எவரையும் பார்த்துருக்கேன் பார்த்து கொடுக்க சார் வாங்க. அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன் சபாஷ்னு தோளை தட்டி கொடுத்தார். அன்னைக்கு நீங்கள் நோபல் பரிசு கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா கலாம் சார் வந்து முதல்ல ஒரு வார்த்தையை படிச்சுட்டு
அன்றைக்கு தொடங்கின நட்பு 2015 ஜூலை 27 வரை அவருடன் நட்பு இருந்தது. ஒரு பெருமை இருக்கிறது. அவருடைய வீட்டில் வந்து இன்றைக்கும் அவருடைய மூத்த சகோதரருடைய கலந்த நாளுக்கு சென்றிருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த மணிமண்டலம் திறப்புட குடும்ப உறுப்பினராக அழைத்திருந்தார்கள் சென்றிருந்தேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு அவர் வீட்டில் இயங்கி வருகின்றது. அதில் அறிவியல் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இப்போ செயல்பட்டு வருகின்றது. ஆக அந்த தொடர்பு வந்து இயல்பான ஒரு நற்புரியல் ஒரு தொடர்பு. அவர் அந்த தொடர்புக்கு முதல் கடிதம் இப்போ வந்ததுன்னா 14/8/1989 என்ன எழுதாரு கடிதம், நம் ஏவுகணை எழுச்சியை தீன் தமிழில் வாரி வழங்கிய நண்பர் சிலைமுத்து வாழ்க வாழ்க. இதுதான் அவர் எனக்கு எழுதா. நிறைய பேர் சொன்னாங்க அவர் தமிழ் எழுத தெரியுமா சார், அவர் தான் எழுதிக்காரு. அப்புறம் நான் எதிர்கால ஏவுகணை பிறகு 89 முதல் முறையாக தினமணியில் ஒரு பெரிய கட்டுரை எழுதினேன். அது இப்போ செய்தியாக சொல்கிறேன். அப்புறம் சந்திரன் குடியெல்லாம் 89 அப்போல்லாம் அந்த வேட்டுக்கிறவர்களுக்கு போகணுங்கிறது இல்லைன்னு சொல்லி தானே சொல்லியிருந்தாங்க. அது மூணு தான் முக்கியம், அதாவது வானிலை ஆராய்ச்சி, தகவல் தொடர்பு, தொலைவுணர்வு, மெட்ரியாலஜி, டெலிகம்யூனிகேஷன், ரிமோஷன்ஸ். இதுதான் அப்போ வந்து இந்த மாதிரி பிளான்டரி எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் இல்லை. அப்போ தான் இந்த செய்தி வந்தது. இதுக்கு இன்னொரு பின்னணி இருக்குது, அதை சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து முதன் முறையாக ஒரு நூல் எழுதினேன். 99 வெளிவந்தது. டாக்டர் கலாம் அவர்கள் 2001 அதுக்கு ஒரு மதிப்புரை எழுதியிருக்கிறார். அவர் அறிவியல் ஆலோசகராக இருக்கும்போது எழுதினேன். அந்த நூலை படிச்சுட்டு எழுதின ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேரா மட்டும் படிக்கிறேன். இப்புத்தகத்தை படிக்கும் பொழுது விண்வெளி நிலையங்களுக்கும் வெள்ளி மற்றும் செவ்வாய் கோவிலின் குடியிருப்பிற்கும் சென்று வந்து கொண்டு உணரப்படுகிறது. ஆங்கில விஞ்ஞான கட்டுரை கதைகளுக்கு நிகராக தமிழில் புத்தகத்தை எழுதியிருக்கும் நண்பர் திரு நிலைமுத்துவை மனமாற பாராட்டுகிறேன். இங்கே மனித சமுதாயம் வளம் பெற்று வாழ விண்வெளி ஆராய்ச்சியும் முக்கியமாகும். அதிலும் முக்கியமாக மனிதனத்தின் உள்ள உறுதியால் கண்ட கனவை நலமாக்க அயராத முயற்சி தேவை. திரு நிலைமுத்துவை விண்வெளி 2050 என்ற கனவுகள் நம் மக்களை, குறிப்பாக இளைய சமூகத்தினரை கவர்ந்து உந்த வைத்து விண்வெளியை நோக்க வைக்கும் அங்கே ஆற்ற வேண்டிய செயல்கள் நமக்கு நிறைய இருக்கிறது என்று டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கு வாழ்த்தினார். அந்த நூல் தமிழக அரசினுடைய முதல் பரிசு நூலாக, 2 முறையாக எனக்கு தமிழக பரிசு பெற்ற நூல் இது. அது வெறுமன சமுதாயத்துக்கு எழுதுங்கிறத ஒரு செய்தி. அப்போ சார் வந்து சுட்டிவிடலில் மாணவர்கள் கேட்ட கேள்வி இது, என்ன கேட்குறா வைகரங்கிற பையன், மனிதர்கள் சந்திரன் வசிக்க எத்தனை வருடங்கள் ஆகும்னு சார்ட்ட கேட்குறேன். 2001 சாரோட பதில், இன்னும் 50 ஆண்டுகளுக்கு செவ்வாயிலும் சந்திரனிலும் மனிதர்கள் குடியேறும் திட்டங்களில் சில வெற்றி அடையும். என்னுடைய நண்பர் நெல்லைமுத்துவின் விண்வெளி 2082 புத்தகத்தை படியுங்கள் என்று நான் அப்போ நேரில் பார்த்தப்ப சொன்னேன். சார் என்ன சார், மீனம்பாக்கத்தில் பல்லு வேட்டி முடிச்சுக்கிட்டு ஒரு ப்ளூ ஷர்ட்டை போட்டு அப்புறம் நடந்திருந்தார். அது உங்களுக்கு டயர்டாயிடுச்சுன்னா நீங்கள் ரூமுக்கு போகமாட்டேன், அப்புறம் சாப்பிட போங்க, என் பேரை சொல்லி நம்பி சாப்பிடுமோன்னு. அப்போது நான் கேட்டேன், சார் நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னு. ஆமாம், ஒரு சிரிக்காமல் சொன்னேன். ஒரு மாணவன் கேட்டால் இந்த மாதிரி சந்திரன் செவ்வாயெல்லாம் போக முடியுமான்னு. என் நண்பர் புக்கு எழுதுகிறார், படிமே எழுதுனேன். அவ்வளோதான், நான் உள்ளபடியே குறைந்து போனேன். அதைத்தான் நான் பாருங்க, ஒரு நூல் எழுதினேன் விண்வெளி 2057 ஒரு புத்தகம் எழுதுனப்போ. இதைத்தான் இன்னைக்கு இருக்க பல விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் நான் அப்பவே பதிவு பண்ணிட்டேன். சூரிய குடும்பத்தில் வளிமண்டலம் இல்லாத கோள்கள் சந்திரன்களிலும் ஹீலியம் 3 என்ற விசேஷ கனிமம் படித்துள்ளது. 4 ஹைட்ரஜன் அணுக்களின் சூரிய உலகத்தின் 1 கோடி பாகை வெப்பநிலை ஒன்றாக பிணைந்து ஹீலியம் 4 உருவாகின்றது. இந்த சூரிய அணு உலைப்பாண்டம் பதுங்கி அண்டவழியிலும் வாரி இறைக்கப்படும் மற்றொரு ஹீலியம் 3 அப்படின்ற போட்டு இதில் வந்து சுரங்கம் அமைச்சு விண்வெளியில் ஹீலியம் 3 கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி தெரியும். என்ன 2H3 பார்க்கலாம் தானே, அந்த
system is number 2, atom weight 3. 2H3 plus 1D2, deuterium. Heavy hydrogen. Say the number 2HE4, helium plus 1 proton. அவங்க 73 படித்த கெமிஸ்ட்ரி இந்த மனுஷன் ஏன் ஞாபகம் வச்சிருக்காரு படிக்கிறதா இல்லை ஆழ்ந்து படிக்க மறக்காது மற்றதெல்லாம் மறந்துருங்க அதான் போய் ஒன்றுமே உப்பு சப்பு இல்லாத வரதெல்லாம் மறந்துருங்க ஒன்றும் பயன்படாது படித்த கல்வி நான் காலே சொன்னேன் லவ் யுவர் ஜாப் லவ் யுவர் நாலேஜ் லவ் யுவர் டெக்ஸ்ட் லவ் யுவர் எப்பவுமே அந்த நூல் அந்த வகையில் அந்த நூல் வந்து அப்புறம் பரிசு பெற்றது அப்புறம் தான் இந்த 2020 இந்த புத்தகத்தை ஒருத்தர் மொழிபெயர்க்கணும்னு கேட்டபோது சார் என்ன சொல்லி அனுப்பினாங்க நல்ல டிரான்ஸ்லேட்டரை பாருங்கன்னு சொன்னாருனாங்க அவங்க என்னென்ன நான் ஒத்துக்கொண்டேன் அந்த நூல் மொழிபெயர்ப்பாகி வெளிவந்தது மேடையில் தான் சொன்னாலும் காலையில் சொன்னேன் அது கலாம் அவர்கள் அதை பாராட்டினார் அங்கே இருந்த நடராஜன் இருந்தார் இந்தியாவுடைய இந்த சேர்மனாக இருக்கக்கூடிய நடராஜன் அவர்கிட்ட நீர் தொடங்குறதுக்கு முன்னாடி இப்போ அறிமுகப்பட்டப்போ நல்லேஸ்வரமுத்துல He has given life to the book now. The India 23 Tamil translation case, Kalinger, Moon Pakam, Pudutakam Pagadir, Pudutatil, Enna Vadam Illai Inda Thirunatil, Thalukkula Madhipur Yedun. Tamilagarasle, Yellow Arasit Thayavar Vittu Yedun Kuduthan Pudunan. Madam Jailada, Yedun Yedun Arif Pukisham Aga Pahadiyaka Yedun Yedun Sonan. Apriya Patrur, Pusatrudiya, Mulivir Palangir Thayadi Pena Girik. ஒரு மாசம் ஒரு போன் கால் நாம எட்டு மணிக்கு மேலதான் சொந்த அழைப்பவர்கள்லாம் வருவாருன்னு சொன்னாங்க 8 மணிக்கு மேலே அதுக்கு ஆஃபீஸரே சொல்லுங்க ஆஃபீஸ் நேரத்தில் ஆஃபீஸர் தான் பார்க்குறேன் ஒரு 8 மணிக்கு மேலே தான் அவர் வந்தார் தனிப்பட்ட வேலைகள் ஃபோனை வந்து என் மகள் எடுத்தாங்க அப்பா யாரோ நெல்லை முத்து தேர்ந்து கேட்குறாங்கன்னு நான் ஃபோனை வாங்கினேன் அப்போ டிவி சேனல் பார்த்துட்டு இருந்தா ஆஃப் பண்ணிட்டு வணக்கம் நெல்லை சுமுத்துன்னு ப்ளீஸ் போட டாக்டர் கலாம் ஸ்டாப் டூன்னு எனக்கு தூக்கிலே போட்டுடுச்சு எனக்கு புரியுது தலைவர் நேரடியாக போர்டில் கூப்பிடுறாரு நான் ஏதாவது இருந்தேன் என்ன பண்ணிட்டு கேளுனாரு மறைய எழுதி படிச்சுட்டு இருந்தாருன்னு அப்புறம் சொன்னார் இந்தியா 2020 வந்து 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு பயன்படும்படியாகவும் இந்த 5-6 நடுத்தர மாணவர்கள் பயன்படுவதும் 2 மொழிபெயர்ப்பாக வழிவிடணும் நீங்கள் தான் பண்ணணும்னாரு குடியரசுத் தலைவர் நேரடி உத்தரவு அந்த நூல் தான் இது இந்தியா 2020 மூல படைப்பு இது மாணவர்களுக்கான படைப்பு சிறுவர்களுக்கான படைப்பு மூணையும் அவருக்கு செய்து கொடுத்தேன் அது சென்னை ராஜ்பவன் ஆளுநர்மாரையும் வந்தபோது என்சிபிஎஸ்னுடைய நிறுவனம் இப்போ இந்த நினைவுகளோடும் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் சேர்ந்து அந்த நிலையை அவர்கிட்ட வழங்கினோம் என் எண்ணத்தில் கல்விமுறை மாணவர்களின் ஆக்கப்பூர்வமான கற்பனை திறன்களை ஊக்குவிப்பதாக அமைய வேண்டும் போற்றத்தக்க நற்குணங்களை பதிப்பதாக நம் கல்விமுறை அமைய வேண்டும் மாணவர்கள் அமைதியின் தூதர்களாக பங்காற்றலாம் அதான் அவருடைய பொன்மொழி நீங்கள் பாருங்க இந்த சந்திரயான் பற்றிய செய்திகள் நான் இந்த நூலில் படித்து டாக்டர் கலாம் அவர்களுக்கு ஒரு செய்தியாக வந்த பிறகு தான் 2003 தான் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அனௌன்ஸ் ஹிஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அட்ரஸ் ஆன் ஆகஸ்ட் 15, 2003 தென் இந்தியா வில் அண்டர்டேக் அன் அன்மேன்ட் மிஷன் டு மூன் சந்திரயான் 1 அப்போ தான் அது அறிவிப்பாகுதுங்கிற தகவலை நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஆதாரங்கள் நான் எழுத நூல்கள் சந்திரன் செவ்வாய் இருபத்தி மனிதன் இல்லவே உன்னுடன் நெருங்குகிறோம் அது ஓம் சக்தி வந்து கற்று நான் கூட அந்த மாணவர்கள் ஒரு கேள்வியை கேட்பேன் சின்ன பிள்ளைகளையும் கேட்பேன் பெரிய பிள்ளைகளையும் கேட்பேன் நீங்கள் படிக்கிற போது நிலா நிலா ஓடிவான்னு பாட்டு இருக்கா நான் ஒரு ஆமூர் பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்தில் போயிருந்தேன் இங்கே சென்னையை ஒட்டி இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு நிகழ்ச்சியில் கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தேன் எல்லாமே தஞ்சாவூர் பிள்ளைகள் இந்த கேள்வியை கேட்டேன் நிலா நிலா ஓடிவா எல்லாரும் போகிறதும் இல்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகைப்பு கொண்டு வா ஸ்டாப் நீ உட்கார்ந்த இடத்துல உட்காந்து மல்லிகைப்பில் கொண்டு வான்னு நீ எங்கே போகிற ஏ சோம்பேறித்தனம் அது ஆட்டோ பிடிச்சி மலை ஏறி வாங்க இங்கே இருக்கெல்லாம் ஏறி வாங்க நடப்பாங்க நீ உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு கேட்டேன் அப்போது சிரிச்சாங்க ஒரு கேள்வி கேட்டேன் சரி சரி
உங்களை பிள்ளைகள்ல கல்ல பூ வச்சுக்கிடும், மல்லிகைப்பூ கொண்டு வான்றேன், பையங்க இருக்கிறே பாடுறீங்கன்னு கேட்டேன். எதுக்கு ஆனா நீ நம்ப மாட்டீங்க, இந்த ஆவூர் பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்துல ஒரு மூணாம் வகுப்பு படிக்கிற பையன் என் முகத்தை பார்க்காம குனிஞ்சு உட்கார்ந்துட்டு சாமிக்கு போட சார்னு அவர் ஆன்சர். அப்ப எங்க இருக்கு பாருங்க, அதாவது ஒரு பிளாஷ் வந்து எங்கேயே இருக்கு, எனக்கே அந்த ஆன்சர் தெரியாது, நான் சும்மா தான் கேட்டேன். அந்த பையன் சொன்ன ஆன்சர் உண்மையிலே ஒரு அற்புதமான பதில் தான். ஆமா, சாமிக்கு போடுறதுக்கும் கொண்டு வான்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டேன். அதனால நான் இருந்து நிலவே உண்டு நினைச்சுக்கிறோம். நான் உட்கார்ந்து நாங்க வாரையா நீ எழுதினு சிந்தனையான் ரெண்டு தெரியும். இது வந்து முத்தாரத்தில் வெளிவந்தது, இது முத்தாரத்தில் வெளிவந்தது. அதான் வித்தியாசமாக சிந்தியுங்கள், புதுப்பிணைவு உடைக்க சிந்தியுங்கள், இதுவரை யாரும் சென்றாத பாதையில் பயணம் செய்யுங்கள், பிறரால் இயலாத ஒன்றை கண்டுபிடியுங்கள், பிரச்சனை கண்டு அறிந்து கொள்ளுங்கள், இத்தகைய அருங்குணங்களை அடைய பாடுபடுங்கள். இது அவருக்கு பொன்மொழி. இது ஸ்ரீஹரிகோட்டா தளத்தில் இந்த படம் வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். ஜிஎஸ்எல்லினுடைய பின்னணியில் மாதவன் நாயர், கலாம், நரேசு முத்து அவர்கள் ஒரு அரிய புகைப்படம் எனக்கு கையில் கிடச்சிது. ஏன்னா அது இருக்கிறது எனக்கு எடுத்து தெரியாது. அப்புறம் தான் சொன்னாங்க, ஒரு படம் இருக்குது சார், நான் இந்தியா கூட காங்க வாங்கினாங்க அந்த படம். அது ஜிஎஸ் அவர்கள் அது ஒரு 2007 புயல் தலைவராக இருக்கும் பொழுது ஒரு பயணம் நிறுத்தி வைக்கப்பட்ட பயணம் மீண்டும் தொடங்கிய பொழுது அதை பார்வையிட வந்திருந்தவர் ராத்திரி 7 மணிக்கு அந்த 2வது தேவ தளத்துக்கு சென்றபோது எடுத்த ஒரு காட்சி இது. தனிப்பட்ட ஒருவரது புத்தி கூர்மையின் அடிப்படையில் உருவாகிறது தொழில்நுட்பம், பலரது அறிவாற்றலின் சங்கமத்தில் பிறப்பது தான் தொழில்நுட்பம் என்பது. கனவு மலர்க்கும் கனவு மலரட்டும், கனவுகள் எண்ணங்களை உருவாக்கும், எண்ணங்கள் செயல்களாக பரிணமிக்கின்றது. இது டாக்டர் கலாம் அவர்கள் எஸ்எல்வியினுடைய வெள்ளி விழா 1979 சொன்னேன். அந்த வெள்ளி விழா 1994 திருவனந்தபுரத்துக்கு வந்திருந்தார். அந்த போது அங்குள்ள ஆளுநர் மாளிகை சந்தித்தது இருக்க காட்சி நான் அவருக்கு ஏவூர் நீங்கள் நூலை வழங்கினேன். உடனே இருப்பது அப்பொழுது என்னுடைய மகள், அப்பொழுது இப்பொழுது மகள் தான், அப்போ மறுத்து மருத்துவ மாணவி, அப்பொழுது மருத்துவ மாணவி. ஆனால் ஒரு சின்ன வழக்கம் இருக்கு, அப்பொழுது ஒரு திருமணம் ஆகாதவர்கள் அது ஒரு செய்தி. அது மாணவியாக இருக்கும்போது முதல் ஆண்டு மாணவி திருநெல்வேலியில் படிக்கும்போது வர சொல்லி கூட்டு போயிருந்தோம். அப்போ சந்தித்த போது இருக்க காட்சி மகள் திருமணத்திற்கு வந்திருந்தார் என்று செய்தி. டு சக்சீட் இன் யுவர் மிஷன் யூ மஸ்ட் ஹேவ் சிங்கிள் மைண்டட் டிவோஷன் டு யுவர் கோல். காலை சொன்னால டெடிகேஷன், டிவோஷன், லவ் டுவர்ட்ஸ் ஒர்க், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் எனக்கு முன்னேற முடியும். அவரை பற்றி நான் ஒரு சித்திரம் மறந்து காட்டினேன். அதை படித்து விட்டு கையெழுத்துட்டு தந்தார். உடன் இருப்போர் என்னுடைய துணைவியார் மரகத முத்து அவர்கள். சந்திரயா இது உங்களுக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க. 22/10/2008 அனுப்பப்பட்டு 312 நாட்களுக்கு பிறகு அது தொடர் விழுந்து போனது. இந்தியா பூமியை எடுத்து அனுப்பிய சந்திரயான் படம் இது. இது நிலாவில் சென்று விழுந்த மிப் என்கின்ற ஒரு மோதுகள். நிலாவில் இப்போ நம்ம சந்திரயான் 2 வந்து இறங்க முயற்சித்த போது அது வந்து விழுந்ததாக ஆகிவிட்டது. ஆனால் வீசப்பட்ட ஒரு பொருள் இந்த பொருள் தான் முதன் முதல்ல. அது 2009 நவம்பர் 14 அது நிலாவில் சென்று விழுந்தது. இதற்கு வந்து காரணமாக இருந்தவரும் டாக்டர் கலாம் தான். ஏன்னா சந்திரயான் 2 திட்டத்தில் நாங்கள் என்ன சொன்னால் இந்த மாதிரி ராக்கெட் போகுது அனுப்புது எல்லா எல்லாம் போயிட்டுருக்கோம், ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, எத்தனை ராக்கெட், 60 ராக்கெட் போயிருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் சுத்தம் பண்ணணும், சுத்திர எண்ணம் மட்டும் நடக்கணும். அப்போ ஒரு போரில் இறங்க முடியுமா, இறங்க முடியாது, அப்போ போட முடியுமா, போட முடியாது, அப்போ போடுங்கன்னு அதை போட்டோம். அப்படி தான் மீட்பு. 3 இம்பேக்ட் ப்ராப்ளம் சொல்லி அது எப்போ 2009 நவம்பர் 14 என்ன நாள், குழந்தைகள் தேசிய தினம், தேசிய தினம், குழந்தைகள் தினத்தண்டி இந்திய விஞ்ஞானிகள் நம்ம குழந்தைகளுக்கு வழங்கிய தேசிய பரிசுன்னு அறிவிச்சாச்சு. அது வந்து இன்னைக்கும் அந்த பொருள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த மோதிரம் இல்லை, நம்முடைய தேசிய கொடியை பொறிக்க அறிவுரைத்தவரும் டாக்டர் கலாம் தான். ஆக இன்னைக்கு தேசிய கொடி நிலாவில் வந்து ஏற்கனவே இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதற்கு வித்திட்டவரும் டாக்டர் கலாம் தான். இது நான் எழுதின. அப்புறம் சுட்டி விடுறது நான் எழுதின தொடர் எது நிலாவுக்கு போன வாங்க, அது இப்போ கூகுளில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், செவ்வாய் தேசம் நோக்கி. இது டாக்டர் கலாம் அவர்களுடைய இல்லத்தை ஒட்டி
ஒரு சிறுவர்கள் அறிவியல் கண்கூடம் தொடங்கி இருக்கிறாங்க. கலாம் அவர்களுக்கு மணிமண்டபம் பிரதமரால் திறந்து வைக்கப்பட்ட அன்று மாலையில இந்த அறிவியல் ஆய்வுக்கூடத்தை நெல்லை சுமத்து திறந்து வைத்தார் என்பது இது ஒரு சிறப்பு செய்தி. இப்படி ஒரு த்ரீ டைமென்ஷனல் படம் நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் வீட்டு பக்கத்துல இருக்கு, போனா பாருங்க. கலாம் ஹவுஸுக்கு பக்கத்திலே ஒரு சில்ட்ரன் சயின்ஸ் சென்டர் இருக்கு, அதுல வந்து இந்த சோர ஓயமாக இது த்ரீ டைமென்ஷனலா ஒரு படம் வந்திருக்காங்க. அதுல நான் நின்று எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி படமாக்கி இருக்கிறேன். இது மங்கல்யான், இதுதான் மங்கல்யான தோற்றம். இந்த மங்கல்யான் பற்றி ரொம்ப ஒரு செய்தி திரும்ப உங்களுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி என்னங்கிறத சொல்லணும்னு சொல்றதுக்காக. இப்போ நிலா வந்து இவ்வளோ பெருசாக தெரியுது முகம் அளவுக்கு, சந்திரன் ஒரு பொட்டு அளவு தான், சாரி செவ்வாய் வந்து ஒரு பொட்டு அளவு தான் தெரியுது. அதை நோக்கி நம்ம ஒரு இண்டிகா மாதிரி ஒரு வண்டி அனுப்பியிருக்கோம். ஆனால் இந்த பொட்டு அளவுக்கான செவ்வாய்ங்கிறது பூமி மாதிரி பெருசு, 14,000 கிலோமீட்டர் பெருசு. அவ்வளோ பெரிய பூமி ஒரு பொட்டு மாதிரி தெரியுது. அதை நோக்கி நம்ம ஒரு வண்டி அனுப்பியிருக்கோம். வண்டிக்குள்ள ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு சென்சர் இருக்குது. அந்த சென்சர் வந்து என்ன வேகத்தில் போதுன்னா 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி போகுது. ஏன்னா பூமியை விட்டு வெளியே போனால் நொடிக்கு 14 கிலோமீட்டர், அப்போ 3,600 44,000 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் அங்கே வெளியே போக முடியும். 44,000 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் போகிற வண்டி இங்கே தொடக்கிறது முன்னாடி அங்கே போயிடுது. அந்த வண்டிக்கு பின்னாடி இருந்து நம்ம ஒரு சிக்னல் கொடுக்குறோம். அது போகிற இடம் எங்கன்னா குளிர் பிரதேசம், சப்சீரோ டெம்பரேச்சர். ஸ்பேஸினுடைய டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரியல. சாதாரண அப்சல்யூட் டெம்பரேச்சர் எவ்வளோ ஃபிசிக்ஸு? 0 டிகிரி கெல்வின் படிப்பீங்க. -273.13 டிகிரி, அதெல்லாம் பழைய பாடம். ஆனால் 4 டிகிரி கெல்வின், -279 டிகிரி குளிர் நிலையில் இருக்கிறது தான் ஸ்பேஸ், -279 டிகிரி. அதில் வந்து இப்படி ஒரு வண்டி வாங்கினா ஏறத்தாழ ஒரு 22 கோடி கிலோமீட்டர் தொலைவில் 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்க போது இங்கே சிக்னல் டெய்லின்னு கூப்பிட்டா அவங்க போய் கேட்கறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். ஏன்னா அது டிஸ்டன்ஸ் நீங்கள் அப்புறம் பாருங்கள், 12 நிமிஷமாக ஆகும், கேட்கறதுக்கே 12 நிமிஷம் ஆகும். அவனுக்கு நம்ம வந்து இவ்வளோ குளிர்ப்பதில் வேகத்தில் போகிற ஒரு கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சென்சரை டிக்குன்னு பட்டன் அமுக்கின உடனே அது ஆன் ஆகிடுச்சு. ஒரே தடவையில் ஆன் ஆனது அதுதான் இந்திய அறிவியல் விண்வெளி தொழில்நுட்பத்தினுடைய சாதனைன்னு சொல்கிறேன். ஒரு மாதம் வீட்டு வாசல் நிறுத்திட்டு மழையோடு நிறுத்திட்டு நீங்கள் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். வலது காலத்துக்கு 3 பேண்டேஜ் போட வேண்டியது. ஆனால் இது ஒரு முறையில் ஆன் பண்ணும். அதுதான் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துடைய முக்கியத்துவம், அது பெருமை சாதனைன்னு சொல்றது அதுதான். அந்த அளவுக்கு உள்ள ஒரு வாகனத்துடைய தோற்றம் இதுதான், இந்த மங்கல்யான தோற்றம் இதுதான். இதனுடைய வரைபடங்கள் சென்னை ஏற்கனவே கிளம்பி சென்றது 22 கோடி கிலோமீட்டர் தான். இதை நம்ம பார்க்கறதுக்கு பயன்படுத்துறத ஆண்டனா வந்து அலை திரட்டி பெங்களூர் பக்கத்தில் பயாலும் இடத்துல இருக்கு. அன்னைக்கு தேர்தலில் வந்து அந்த நிகழ்ச்சியின் போது பாரத பிரதமர் அங்கே இருந்தார். புதிய தலைமுறை சேனலில் நிலைய சொன்னார் அந்த நிகழ்ச்சியின் போது. எல்லா பறவைகளும் மழையின் போது கூட்டிற்கு திரும்புகின்றன. அன்னைக்கு நேற்றுக்கு யாரோ பேசுனாங்க, எங்கே ஞாபகம் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னாங்க, எல்லாம் மழை வந்தனா கூட்டுக்குள்ளே ஒடிஞ்சோன்னு. ஆனால் பருந்து ஒன்று தான் மழை வெள்ளத்திற்கு மேலாக பறக்கிறதுன்னு. ஆட்டிடியூட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆப்டிடியூட், அது ஒரு பஞ்சதேரா, அது தெரிஞ்சுங்க. ஓகே, அதனால் பருந்துகள் பருந்து மட்டும் மேகங்களுக்கு மேலாக பறக்கிறது. பிரச்சனைகள் பொதுவானவை, அவரவர் எதிர்கொள்வதில் தான் வேறுபாடு இருக்கிறது. ஆட்டிடியூட் ஒன்லி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஜிஎஸ்எல் ராக்கெட் சிஸ்டம், இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது ஏற்கனவே இந்த ரோஹிணியில் தொடங்கி நம்ம வந்து கிட்டத்தட்ட 640 கிலோ இடையுள்ள இயற்கை மாதிரிய 400 நிலையில் கிட்டத்தட்ட 384 கிலோமீட்டருக்கு நிலாவுக்குலாம் அனுப்பிடுவாங்கிறது இந்தியாவுடைய சாதனை வளர்ச்சின்னு சொல்கிறேன். இது வந்து சந்திரயான் 2, ஏன்னா நான் இப்போது சந்திரயான் 2 நிகழ்ச்சியின் போது பார்த்துருப்பீங்க சில பேர். புதிய தரங்களுடைய சேனலில் ஒரு நாள் முன்னு உட்கார்ந்துருந்தேன், காலையிலேயே நிகழ்ச்சி பண்ணேன், மத்தியானம் ராத்திரியும் வரச்சொல்லியிருந்தாங்க. எர்வின் பள்ளிக்கூட மாணவர்களை நேரடி கேள்விக்கு ஒரு 4 மணி நேரம் நிகழ்ச்சியில் இருந்தேன், மிட்நைட் 2:00 வரைக்கும். அப்புறம் 4 மணிக்கு இருந்து சில செய்திகளை பேசிட்டு இருந்தேன். அந்த தகவல்களும் நான் தன் நூலாக கூட நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த அறிவியல் புதுமை செய்த நூலில் எழுதியிருக்கிறேன். இது வந்து அங்கே இருந்த பிரக்ஞான் ரோவருடைய தோற்றம். இது சந்திரயான் அப்ரேட் பண்ணி இறங்க வேண்டிய தருணம். இது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இது ஒரு 4 கட்டமாகத்தான் அதனுடைய
ஏற்கனவே அந்த வேகத்தை மட்டுப்படுத்தி குறைத்து அதில் அஞ்சு இன்ஜின் இருக்குன்னா முதல்ல ஒரு இன்ஜினை கட் பண்ணிவிட்டு அதை குறைக்கணும். ஏன்னா இப்போ வேகம் போயிட்டுருக்க ஒரு பொருளை வந்து எதிர் திசையில் வந்து தள்ளப்படுற மாதிரி ஒரு இயக்கம் இருந்ததுன்னா அதில் வேகத்தை மட்டுப்படுத்த முடியும். அப்படி மட்டுப்படுத்தி இந்த ஓரியன்டேஷன் இப்படி செங்குத்தாக திருப்பி அது வந்து எவ்வளோ உயரத்தில் இறங்கலான்னு பார்த்து அப்புறம் இறங்கணும். இப்படி ஒரு மூணு நாலு கட்டங்கள், அதை ஹார்டு பிரேக்கிங், சாஃப்ட் பிரேக்கிங், நேவிகேஷன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து செய்யறது எங்கேருந்து 384,000 கிலோமீட்டருக்கு அப்பா இருந்து நான் கூப்பிட்டா 2 செகண்டுக்கு அப்புறம் தான் அவன் காதலே விழுங்குற ஒரு கருவியை நம்ம இயக்கிட்டு இருந்தபோது நடந்த சம்பவம். அதில் வந்து நம்ம அது அந்த சமயத்தில் நான் உங்களோடையும் சொன்னேன், எதிர்பார நான்கு பொறிகள் இருக்குன்னா அதில் 5 பொறிகளில் 4 தான் அப்படி இயங்கியிருக்கணும், 2 கட் பண்ணி 2 தான் இயங்கியிருக்கணும். அதில் ஒருவேளை ஒரு பொறி அதிக நேரம் இயங்கியிருந்தால் வண்டி சரிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நான் நடந்ததாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக அந்த வகையில் அந்த ஒரு பயணத்தினுடைய காட்சி இது. அப்புறம் நம்முடைய கோளாரத்திலையும் சந்திரயானுக்கு பிறகு ஆதித்யாவுக்கு நம்ம அனுப்ப இருக்கிறோம், சுக்கரனுக்கு அனுப்ப இருக்கிறோம், அது பல்வேறு ஆராய்ச்சிகள் இருக்கின்றன. இப்போ நிலாவில் பூமிக்கு வெளியே சென்ற பிறகு மனிதன் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கான அந்த சில பரிசோதனைகள்லாம் ஸ்ரீஹரிக்கோட்டாவில் நடைபெற்றன. ஸ்பேஸ் கேப்சூல் ரெக்கவரி எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது வந்து அங்குள்ள கடலில் தான் வந்து விழுந்தது இறங்குறதுக்கானது. அதே போலவே சில இப்போ காற்று மண்டலம் வழியாக போகும்போது காற்று இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சி இழுத்து அதை வைத்து எடுத்துக்கிட்டு போகலாமா, எதுக்கு இங்கேருந்து ஆக்சிஜனை தூக்கி சமைக்கணும்ன்றது. அதே போல் சில பரிசோதனைகள்லாம் கூட இந்திய விண்வெளியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அது ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பற்றிய ஒரு படம். இது வந்து ககன்யான் இப்போ 2022 அறிவிக்கப்பட்டிருக்கு. இது இதுதான் ஏற்கனவே தன் நூலாக நான் எழுதியிருக்கிறேன். இது பி அது அந்த பழைய படம் தான், ஆனால் இது கொட்டேஷன் கூட வச்சிருக்கிறேன். பி மோர் டெடிக்கேட்டட் டு மேக்கிங் சாலிட் அச்சீவ்மெண்ட்ஸ் தேன் இன் ரன்னிங் ஆஃப்டர் ஸ்விஃப்ட் பட் சிந்தட்டிக் ஹாப்பினஸ். இப்போதைக்கு இது சந்தோஷமாக இருக்குது. இப்போதைக்கு நான் அப்படியே நல்ல லாங் டேர்மாக யோசிச்சு நல்ல நிலையான உறுதியான ஒரு முயற்சியில் நாங்கள் எப்படி ஈடுபடுங்க, அதுதான் உங்களுக்கு வாழ்நாள் நிற்கும் நிலைக்கும். இது டாக்டர் கலாம் அவர்களை நான் மதுரையில் வந்து சேர்ந்த போது இருக்கிற காட்சி தற்செயலாக அன்றைக்கி ஒரு கல்லூரிக்கு பேச போயிட்டேன். அப்போ அன்றைக்கு வருவதாக அறிந்தே அழைத்து கேட்டபோது ராத்திரி 9 மணிக்கு வர சொன்னாங்க. போய் பார்த்தபோது இருக்கக்கூடிய காட்சி இது. அப்போ தான் அவர் கேட்டார், நீங்கள் எங்கே இங்கே வந்து நான் இங்கே ஒரு காலேஜுக்கு வந்தேன் சார், நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகணேன். ஏன்னா அவருக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த 12ஆம் வகுப்பு வரை தான் பிள்ளைகளை செதுக்க முடியும்னு அவர் ஃபோன் சொல்கிறார். அது நானும் பார்த்ததில் உண்மை தான். ஏன்னா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வர சொன்ன மாணவர்களில் 160 பேராத கேட்குறாங்க. காலேஜில் 100 பர்சன்டேஜ் குறையுது. அதுக்கப்புறம் அவங்களோட சித்தாந்தம் எதிர்கேள்வி, சார் கூட மூலமா அந்த இதாக இந்த இதான் எதிர்கேள்வி அவங்க சித்தாந்தத்துக்கு போயிடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா 12 வயது வரை தான் உங்களுக்கு மாணவர்களை பெற்றோர்களாலும் ஆதரவு செதுக்க முடியும்னு நினச்சதால தான் அவரது இந்த ஏஜ் குரூப்பு தான் அவர் சொல்கிறார். அதுதான் முக்கியமாக எனக்கும் பட்டது, நானும் இதை அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். அதான் சொன்னேன். இது இப்போ மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 2007 செப்டம்பர் 14 அன்று இந்திய விண்வெளி துறையிலேயே ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம் இருக்குது, விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் பேரில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு உருவாக்கியிருக்காங்க. அது +2 படித்த மாணவர்கள் நேரடியாகவே இளநிலை பட்டப்படிப்புக்கு சேரலாம், முதுநிலை பொறியியல் படிப்புக்கு சேரலாம், முதுநிலை ஆய்வாளர்களாகவும் PhD படிப்புக்கும் சேரலாம். அவங்க விண்வெளியிலேயே எல்லா செலவும் பார்த்துக்கிறாங்க, நீங்கள் படித்து பாஸ் ஆனால் அங்கேயே வேலையிலையும் சேர்த்துக்கிறாங்க. அப்படி நிறுவனம் வந்து செயல்படுகின்றது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதனுடைய முதல் வேந்தர் சான்சலர் ஆஃப் தி ISTன்னு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தான். அதனால் அவர் வந்து இந்தியாவுக்கு செய்த தொண்டு மகத்தானது. ஓகே, ட்ரீம் இஸ் நாட் அ திங் யூ சீ இன் ஸ்லீப் பட் தட் இஸ் திங் தட் டஸ் நாட் மேக் யூ ஸ்லீப் தெரிஞ்சிருக்கும். கனவு என்பது உறக்கத்தில் வருவதல்ல, உங்களை உறங்க விடாமல் பண்ணுவது தான் கனவுங்கிறது. நம்ம எதிர்காலத்தில் எல்லாருக்கு போகலாம், பயணம் செய்யலாம்னா சில கருத்துக்கள் சிட்டங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது தொடர்பான படங்கள் தான் இவை. செவ்வாயிலும் போகலாம். இது நான் எழுதின ஒரு கவிதை. நான் கவிஞர்னு பலருக்கு தெரியாது. நான் இதுவரை கவிதைக்காகவும் பரிசுகள் வாங்கியிருக்கிறேன், கவிமாமணி விருதுகளும் வாங்கியிருக்கிறேன். அது செய்திகளாக இருக்குது. இப்போ பாரதி காவிய உலக பரிசு எழுதியிருக்கிறேன்.
எனக்கு சந்தை கவிதைகள் விருத்த கவிதைகள் எழுத வரும். ஏன்னா தமிழோடு தொடர்புடையதுனால நான் ஆரம்பத்தில் இதை கவிதை எழுதினேன். இந்த கவிதையின் ஒரு வரியை ஒரு திரைப்பட கவிஞர் தன்னுடைய திரைப்பட பாடலுக்காக பயன்படுத்துகிறாருங்கிறது பின்னால் தெரிய வந்தது. ஆனால் நாங்கள் இதுக்காண்டி காப்பீரைட் கேட்கறது இல்லை. ஆனால் இனியா நிகழ்ச்சி பண்ணுறதில்லை. ஆனால் அந்த கவிதையிலே சாராம்சத்தை வாசித்து விடுகிறேன். திங்களன்று சந்திரனில் தேனிலவு போய் வருவோம், தெளிவானில் மலையேறுவோம். செவ்வாயின் ஓடைகளும் தென்துருவ ஆறுகளும் தேடி அங்கு குடிமாறுவோம். பங்கமில்லா புதனுக்கு பக்கமறை போய் பார்க்க பச்சை நிற கொடி காட்டுவோம். பட்டையிடும் குறுங்கோள்கள் அதாவது தெரியும் அஸ்ட்ராய்ட் பெல்ட், பட்டையிடும் குறுங்கோள்கள் பாட்டியதனில் கனிவளங்கள் பறித்தெடுக்கும் நிலைநாட்டுவோம். புங்கவனம் குருவென்ற புதநிலை வியாழன் தன் புவியீர்ப்பு தடை மீறுவோம். பொலிவோடு கரியமல புகைமிக்க வெள்ளிக்கோள் புது வீட்டில் குடி படியேறுவோம். தொங்கும் இடை களையமிட்ட தூர சனிக்கோர் டைட்டன் துணைக்கோளில் உயிர் தேடுவோம். தொன்மை அணு கருப்பினையும் சூரியனாம் அணுவலையின் துதிபாடி புவிவாடுவோம் என்று ஒரு கவிதை எழுது. அது ஒரு விஞ்ஞான கவிதை, அறிவியல் கவிதைங்கிற வகையில். இது எல்லாரும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க எந்த பஞ்சாங்க யார் சொன்னாலும் சொல்லி எங்க சொன்னாலும் இதை மறந்துடுவேன். என்ன திரைப்படங்கள்ல கவர்மெண்ட் இல்லை அம்மா சொல்றேன் கேட்கறேங்கன்னு அது மாதிரி இல்லை, உள்ளோடய நான் சொல்றேன் கேளுங்க. நாட் ஆப்டிடியூட் பட் ஆட்டிடியூட் ரிசைட்ஸ் யுவர். டாக்டர் கலாம் வந்து பெரிய திறமைன்னு சொல்ல முடியாது. அவர் அப்பப்போ கப்பு வாங்கினார்னு சொல்லி என் பையன் சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கே தான் படித்தேன் என் மாணவர், என் பையன் பாலசுப்ரமணியம் உங்கள் பேரில் தான். அவர் வந்து அங்கே தான் படித்தார். எம்ஐடி குரோம்பட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி படித்து தான் சொன்னார். சார் அப்பவும் கொஞ்சம் கப்பெல்லாம் வாங்கியிருக்காருன்னு. ஆனால் இருந்தாலும் அது முக்கியம் இல்லை, உழைப்பு டெடிக்கேஷன். அப்புறம் என்ன சொன்னேன், ஆட்டிடியூட். முடிவு என்ன வருதுன்னு இல்லை, நீ படி படித்தா பாஸாக இருந்தது எல்லாத்தையும் உனக்கு வேறு. நான் கூட கொஞ்சம் கூட சொன்னேன் பார்த்தேன். நான் வந்து இன்ஆர்கானிக் பேப்பர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் பரீட்சைக்கு தாழ் கொடுத்துட்டு போனாங்க. நிகழ்ச்சி நிகழ்ச்சி சும்மா தகவலுக்கு சொல்லியிருந்தேன். விடைத்தாள் கொடுத்தாங்க 12 சீட்டு. எக்ஸ்ட்ரா எக்ஸாமினர் போய் நின்னார். நான் உட்காந்துருந்தேன் செகண்ட் ரோவில் ஏஞ்சிருந்தேன். கொஸ்டின் தாழ் கொடுத்துட்டு போயிருக்காரு, ஏஞ்சிருந்தேன். எனி டவுட் சார் பேப்பர்னு கிவன் யூனர் ஓவர் சார். அவர் பேப்பர் கொடுத்துட்டு முடியறதுக்கு முன்னாடி 12 புக்கு எழுதி முடிச்சாச்சு. அந்த தேர்வில் சொன்ன மெட்டலர்ஜி ஆஃப் லித்தியம் பற்றிய ஒரு கேள்விக்கான விடை 16 பக்கம் எழுதினேன். 5 கேள்விக்கு 80 பக்கம் பக்கத்துக்கு ஒரு மார்க்கு. முதல் முறையாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மதுரை காமராஜரில் 80% மார்க்கு. பகல் பொழுது நீங்க காலேஜ் பந்தயச்சல இருந்து எல்லா வேலையும் முடிச்சு சாயந்தரம் 8 மணி வரை ஆகும்போது எவ்வளவு நேரம் போச்சு?
காலையில் 8 மணி நேரம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் பகல் முழுசும் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? 6 மணி நேரம் கிளாஸ் உட்காந்துருக்கீங்க, பாக்கி சாப்பிட்ருக்கீங்க, அடுத்தடிச்சிருக்கீங்க, போயிருக்கீங்க, வந்திருக்கீங்க, எல்லாம் போச்சு. ராத்திரி 8 மணிக்கு மேலே சாப்பிட்டா 2:30 மணி வரைக்கும் எவ்வளோ நேரம்? 6:30 7 மணி நேரம். நீங்கள் பகலில் இருக்கிற அத்தனை வேலையையும் ராத்திரி 7 மணி நேரம் ஒரு தொந்தரவு இல்லாமல் செய்ய முடியும். யாரும் உங்களை கேட்க போறதில்லை, ஏய் நீ அதில் ஒன்றும் கிடையாது. ஃப்ரீயாக உட்காந்து படிக்கிறத படிக்கலாம், எழுதுறது எழுதலாம். இன்னைக்கு நான் நேற்றுக்கும் ஒரு 2 தான் படுத்தேன், முந்தாந்தே லேட்டாக வந்ததை 2 தான் படுத்தேன். விடியக்காலம் இன்னைக்கு காலையில் எழுந்ததோ 7 மணிக்கு எழுந்துட்டா 7 மணிக்கு எழுந்துட்டேன். ஏன்னா அது பழக்கமாக ஆயிடுச்சு, பழக்கம் ஆக்கிடணும். அப்போது நீங்கள் என்ன கலாம் சொல்கிறவருக்கு நான் என்னுடைய விளக்கம் நினைக்கிறேன் என்னன்னா, நீங்கள் பூமியோட போட்டி போடுங்கன்றாங்க. பூமி ஒரு நாளைக்கு 21 நாளும் சுற்றுது இல்லை, சுற்றி பிடிச்சிருது. நீ அதுக்கு முன்னாடி நான் தான் முந்தினேன்னு முந்தி வேலையை பார்த்துட்டே இரு. அப்போ 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அது ஒரு தடவை சுற்றி முடி, நீ 10 தடவை வேலையை முடிச்சிடுன்ற ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. அந்த டைம் பிறகு கிடைக்குமா உங்களுக்கு? நீங்கள் குறைங்கிட்டேங்க, 8 மணி நேரம் உறங்கியாச்சு, நாளைக்கு காலைல புதுசாக 8 மணி நேரம் வருமா? உங்களோட இருந்தால் தான் வரும், போச்சா? ஆனால் இந்த உழைப்புக்கு உடல் வந்து இணையிடுச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். எனக்கு இப்போ 68 வயசு ஆகுது, தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போது பல்வழியே இருக்குது, பேசிகிட்டு இருக்கேன், அதாவது முடியும். ஏன்னா இங்கே உடம்பு வந்து எப்போ நினைக்க கேட்டீங்கன்னா ஒரு சைக்காலஜி இல்லை பயாலஜி இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்துக்கு இணக்கமாக செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா உடம்பு அதுக்கு இணக்கமாகிடும். இங்கே கண்ணாடி கண்ணு போட கண்ணு தெரியாத தெரியல கண்ணாடி போட ஆரம்பிச்சிங்கன்னா கண் நரம்பு என்ன நினைக்கும், இது கண்ணாடி வழியாக தான் பார்க்க போகிறோம், நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணணும்னு அது தொடங்கிடும். இப்போ காலையில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் இப்போ நடந்துட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனை இருக்குது, அந்தளவு இதுக்காக நான் வந்து காலை தொக்கப்பட்டு நடந்தேன்னு வச்சுக்கேன். அப்போ இந்த உடம்பு என்ன நினைக்கும், மூளை என்ன நினைக்கும், இந்த பகுதி தேவையில்லாத பகுதியாக இருக்குன்னு அது சிக்னல் ஒன்று அனுப்பாது, அது தொங்கிப்பு. அப்போ தொங்கப்பட்டே நடப்பாங்க, முயற்சி பண்ணி அதை இயக்கிக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கமோ செயல்படும் உயிருங்கிறதே அதுதான். பாருங்க பின்னாடி 8 மணி நேரம் டெய்லி. அப்போ என்னாச்சு, 2 வாழ்க்கை, ஒன்று அறிவியல், ஒன்று தமிழ், ரெண்டு பக்கமாக வந்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி பல முயற்சிகளை செய்யுங்க. ஓகே, இது டாக்டர் கலாம் அவர்கள் இந்த இன்விடேஷனில் போட்ட படம் இதுதான். அது விஜய ஆஸ்பத்திரிக்கு ஒரு கேன்சர் மருத்துவமனை தரப்படாக வந்திருந்தாங்க. அப்போ வந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி இது. ஓகே, இது நம்ம விண்வெளியில் போய் இறங்கினதாக இருக்கிற போது ஒரு படம். ஆண்டவன் மனித குலத்திற்கு வழங்கிய அருமையான கொடை அறிவியல், எதிலும் அடிப்படையினை ஆராயும் அறிவியலே சமுதாயத்தின் மூலதனமாகும். ஆன்மீகத்துடன் கூடிய அறிவியலும் தொழில்நுட்பமுமே அறிவியல் தொழில்நுட்பத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உரிய எதிர்காலத்தின் வெற்றிக்கு வழிகாட்டும் என்பது டெல்லியில் அவர் ஆற்றிய ஒரு பட்டமளிப்பு விழா உரை பகுதி இது. இந்த படத்தை ஏன் போட்டிருக்கேன்னா, நம்ம எவ்வளோதான் பேசி எந்த உலகத்தில் போய் கொண்டிருந்தாலும் நம்ம தமிழர்கள் ஒரு ஓரமாக உட்காந்து கவிதை எழுதிட்டு இருப்பாங்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த ஒரு மனிதனுக்கும் தனது குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற மனோநிலையும் அதற்கான உழைப்பு இருந்தால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். இஃப் யூ வாண்ட் டு மேக் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, என்ன பண்ணும், மண்டே சொன்ன மாதிரி வச்சிடக்கூடாதுன்னு என்ன Makeup. You were born with wings, don't crawl. Learn to use them to fly and fight. இறக்கைகள் உங்களுக்கு சும்மா வெற்றி கொடுக்கல, பழங்கள் பழங்கள் உயர உயர அறையாடு. இந்த உறுதிமொழியை நான் பொதுவாக எடுக்கிறது வழக்கம், அதே வழக்கம் எடுத்துக்குவோம். ஏற்கனவே காலையில் நிகழ்ச்சி எடுத்தேன், மாணவர்கள் இங்கே இருந்தீங்களான்னு தெரியாது. இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் நம்ம கலாம் அவருடைய பொன்மொழி உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். எல்லாம் சொல்லுங்க. இளைஞன் நான் என்ன
என்னாடு இந்தியா, என்னாடு இந்தியா, இந்தியாவின் இளைய குடிமகன், இந்தியாவின் இளைய குடிமகன், தொழில்நுட்பம், தொழில்நுட்பம், அறிவு, அறிவு, அன்புடன், அன்புடன், என் நாட்டுக்காக, என் நாட்டுக்காக பலமுடன் இருக்கிறேன். பலமுடன் இருக்கிறேன். சின்ன சின்ன, சின்ன சின்ன லட்சியமெல்லாம், லட்சியமெல்லாம் குற்றம், குற்றம், அதை நான் உணர்கிறேன், அதை நான் உணர்கிறேன். உயர்ந்த லட்சியத்தை அடைய, உயர்ந்த லட்சியத்தை அடைய நான் உயர்வை சிந்துவேன், நான் உயர்வை சிந்துவேன். உயர்ந்த இலக்கு என்பது, உயர்ந்த இலக்கு என்பது இந்தியாவை, இந்தியாவை வல்லரசாக, வல்லரசாக மாற்றுவது, மாற்றுவது. பொருளாதாரத்தில், பொருளாதாரத்தில் மதிப்பில், மதிப்பில் உயர்த்துவது, உயர்த்துவது. கோடிக்கணக்கான, கோடிக்கணக்கான இந்தியரில், இந்தியரில் நானும் ஒருவன், நானும் ஒருவன். என்னுள் புகுந்தது, என்னுள் புகுந்தது அந்த லட்சியம், அந்த லட்சியம் நெஞ்சில் தீப்பற்றியது, நெஞ்சில் தீப்பற்றியது. அது எல்லாவற்றையும் விட, எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. இந்த மண்ணில், இந்த மண்ணில் மண்ணுக்கு மேல் விண்ணில், மண்ணுக்கு மேல் விண்ணில், மண்ணுக்கு கீழ் பாதாளத்தில், மண்ணுக்கு கீழ் பாதாளத்தில் உள்ள அனைத்து சக்திகளை விட, உள்ள அனைத்து சக்திகளை விட ஆத்ம சக்திக்கு பலம் அதிகம், ஆத்ம சக்திக்கு பலம் அதிகம். வளர்ந்த இந்தியாவை காண, வளர்ந்த இந்தியாவை காண என்னுள் எரியும், என்னுள் எரியும் அறிவு தீயை, அறிவு தீயை அணையாமல் வைத்திருப்பேன், அணையாமல் வைத்திருப்பேன். நன்றி, வணக்கம். முதல் கட்ட எரிபொருள் ராக்கெட் அது. அது பழமையான ஆரம்பத்திலிருந்து பயன்படுத்தும் போது அது QR போடுறாங்க, அது கன்வென்ஷனல் ஜி ஜெனரிக்னு போடுறாங்க, பிஎஸ்எல்வி ஜின்னு சொல்றது. அந்த ஆறுக்கு பதிலாக நாலு போட்டால் QR போடுறாங்க, நாலுக்கு பதிலாக ரெண்டு போட்டாலும் இருக்கு, ஒன்றுமே இல்லைன்னா அதுக்கு பேர் கோர் அலோன்னு போட்டு CA போடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் வரக்கூடிய எக்ஸல்ங்கிறது இந்த ஆறு ராக்கெட்டுகளுடைய தனித்தனி ராக்கெட்டுகளை தயாரிக்கிற பொழுது ஏற்கனவே 10 மீட்டர் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மீட்டர் அதிகப்படுத்துகிறாங்க நீளத்தை. அதில் எக்ஸ்டெண்டட் லென்த்துன்னு சொல்லி அந்த இடையை கூட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஆறு ராக்கெட்டுகள் பொறுத்துச்சுன்னா பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் அப்படிங்கிற ஒரு மாடலாக பேர் வைக்கிறோம். அது இப்போ சந்திரயானில் பயன்படுத்தது எக்ஸ்எல் தான். அது வந்து நீங்கள் ஸ்பேஸில் ஒரு கேள்வி இருக்கு, அதாவது பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் சுற்றிட்டு இருக்கு, பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஈர்ப்புக்கு இடையில வந்து ஒரு புள்ளியில சமணப்படும், நீ பிடிச்சிட டக்கா பார் பண்ற ரெண்டுல ஒரு இடத்துல ஈக்குவல் நல்லிஃபை ஆகிற கண்டிஷன் வச்சுங்களேன், அந்த புள்ளிக்கு பேரு லாக்ரேஞ்சியன் பாயிண்ட் பேரு. அது வந்து பூமியை சுற்றி ஒரு 6-3 புள்ளி இருக்கு, L1, L2, L3 மூணு புள்ளி. அங்கே கொண்டு போய் ஒரு செயற்கைக்கோளை வச்சா அது அந்த இடத்துலயே நிற்கும், அதுக்கு தனியாக விஷய தேவையில்லைன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. ஆனால் நம்ம அந்த முயற்சிகள் பண்ணல. ஆனால் லாக்ரேஞ்சியன் பாயிண்ட்ங்கிறது அந்த ஈர்ப்பு விசைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நல்லிஃபைடு பாயிண்ட் அது. அதனால் வாகனம் வந்து ஒன்று தான். ஆனால் பொதுவாக அந்த பிஎஸ்எல்விங்கிறது போலார் சேட்டலைட்டுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு வாகனத்தை நம்ம வந்து இன்சாட்டுக்காகவும் பயன்படுத்தலாம். அந்த எடையையும் திசையையும் மாற்றம் அவ்வளோ அத்தியாவசியம். அந்த சேட்டலைட் பொல்யூஷன், அதை பற்றி பொல்யூஷன் இல்லை குப்பைன்னு சொல்லுவாங்க, அது சேட்டலைட் டெபிரிஸ் சொல்கிறாங்க. அது பூமிக்கு வெளியே இது வரைக்கும் 3400 சேட்டலைட்டுகளுடைய அனுப்பியிருக்காங்க. இது வரைக்கும் இதனுடைய பல உடைந்த சிதறல்கள் ஏன் ஒரு கற்பனை
வில்லியம் சுனிதா வில்லியம்ஸ் வந்து கேமராவை நடவுட்டுன்றாங்க, அது பூமியில் நிறுத்திட்டு இருக்கு. ஆஹ், குப்பைகளாக நிறைய சேர்ந்துருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, பூமியை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம இருக்கிற உயரத்துல பார்த்தா 1 கிலோமீட்டருங்கிறது பெரிய அகண்டகார பகுதி. 1 டிகிரி லாட்டிடியூட்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகண்டகார கிலோமீட்டர் கணக்கில், அது ஏன்னா அது கோலம் அளப்பலாம் வேற. அப்போ இங்கேருந்து அங்கே வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்னு எவ்வளோ இருக்கும். இங்கே ஒரு புள்ளியில் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளும் 10 அடி உயரத்தில் ஒரு பொருளுக்கும் ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா அவ்வளோ பெரிய அகண்டகாலமான பிரபஞ்சத்தில் இந்த துகள்களால் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஆனால் இது செயற்கைக்கோள்களில் வந்து மோதலாம் என்ன ஆகுங்கிறதுனால தான் அவங்க இதை கண்காணிக்கிறாங்க. அமெரிக்காவில் இதுக்குன்னு ஒரு டெப்ரிஸாக இப்போ கண்காணிப்பதற்கு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அப்பப்போ சேட்டலைட்டில் பதிவு பண்ணுறாங்க, எடுத்துட்டு பாதிப்பு வரக்கூடிய கனமான பொருளாக இருந்தால் அதை மேல் தள்ளி விடுறதுக்கான முயற்சிகளும் பண்ணுறாங்க. மேல அதோட கிரேவ் யார்டு, கிரேவ் ஆர்பிட்னு சொல்கிறது, அது சவக்கிடங்கு சுற்றுப்பாதைன்னு மாதிரி ஒரு தளத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. அது தள்ளிட்டு அது வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. வேகம் குறைஞ்சா தான் சில இடங்களில் வந்து பூமியில் வந்து விட வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் சில நம்முடைய விண்கலங்கள் ஒன்று வந்து விழுந்து சல்யூட் நினைக்கிறேன். ஆக அது வந்து வாய்ப்பு இருக்குது. அது விழும்போது ஏறத்தால எங்கே விழும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதனுடைய ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸில் வேகம் எந்த மாதிரி குறைஞ்சிட்டு வர்றதுனால எந்தெந்த புள்ளி வழியாக பூமியுடைய எந்த பகுதியில் வந்து விழுங்கிற தீர்மானம் முன்னாடியே கணிக்க முடியும். அதை அனுசரித்து சில ஏற்பாடுகள் நம்ம பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து இதுவரைக்கும் பெரிய பிரச்சனைங்கிற சொல்கிறளவு இல்லை. ஆனால் விண்வெளி டெபிரிஸ் நிறையவே இருக்குது. 3400 செயற்கைக்கோள் இதுவரைக்கும் அனுப்பப்பட்டு தகவல் தொடர்பு இல்லாமலும் சுற்றிட்டு இருக்கு நிறைய. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம தயாரிக்க முடியாது. அதுவும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை, அப்படி ஒரு அமைப்பு நான் என்னன்னு நினைக்கிறேன். மற்ற நாடுகளை விட இந்தியா வந்து ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம்ங்கிறது. ஏன்னா இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன், நாட் அன் ஏஜென்சி. நாசாங்கிறது ஏஜென்சி, நேஷனல் ஏரோனாட்டிக்கல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏஜென்சி, அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஜாக்ஸாங்கிறது ஜப்பான் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி, சீனா ஏஜென்சி, கிளாஸ் காஸ்மாஸ் ரஷ்யா ஏஜென்சி, எல்லாம் ஏஜென்சினா முகமைன்னு அர்த்தம். ஒரு ஆள் வந்து அவர் கூட உட்காந்துக்கிட்டு ஏ அதை பண்ணுவாடி, அதை அங்கே போய் செஞ்சிருடி, இது எங்கே போய் செஞ்சிருடி, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுறான். இந்தியாவில் அப்படி கிடையாது. இது ஆர்கனைசேஷன், நாங்களே தான் உங்களுக்குள்ள ஒன்றாலும் செய்கிறோம். அதனால் இது அரசு நிறுவனங்கிற நேரடி பார்வையில் இருக்கிறதுனால எந்த விஷயம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அப்ரூவல் கிடைக்குதோ அதை வந்து நாங்கள் மறைக்கவே முடியாது, அது சொல்லித்தான். அதனாலதான் தகவல்கள்லாம் தெரிவிக்கப்படுது. ஆனால் இன்னொரு விஷயம், நாம் நமக்காக செய்கிற தொழில்நுட்பங்களுக்கு பார்த்து அவங்க செய்கிறான்றது நமக்கு என்ன இருக்கு? நம்ம தேவைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் தேவைக்கு வீட்டில் இட்லி போண்டா பண்ணுறீங்க, பக்கத்து வீட்டில் உங்களை மாதிரி போண்டா பண்ணுறேன் பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன இருக்கும் சார்? கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். நிலா ஓடிவான்னு சொல்கிறோம்ல சார், நிலா நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. 1.4 மில்லிமீட்டர் பெர் செகண்ட்ல. ஸோ நம்ம அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னு சும்மா பெருமையாக சொல்லிக்கலாம் சார். இல்லை நிலா விலகிட்டு இருக்கு தெரிஞ்சுக்க சார். கேள்விக்கு பதில் சொல்றேன், நிலா விலகிட்டு இருக்கு. விலகிட்டு இருக்கு, ஆமாம். ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆராய்ச்சி நான் கொஞ்சம் சொல்லிட்டு விட்டேன், சொல்லணும் நிறைய சொல்வேன். சூரியன்லேருந்து நம்ம இவ்வளோ கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருந்து இயங்கிட்டு இருக்கோம். சூரியன் வந்து என்னவாக ஆகிட்டு இருக்குங்கிறது ஒரு தெரியும். அதை நம்பி தான் நம்ம இந்த பொருத்தனமே நடத்திட்டு இருக்கோம். சூரியன்கிறது பூமியை விட 100 மடங்கு பெரிய ஒரு கோள். இது கோள விண்மி நட்சத்திரம். இது 6400 கிலோமீட்டர்னா 14000 கிலோமீட்டர் விட்டம் குறுக்களவு. அது கிட்டத்தட்ட 14 லட்சம் கிலோமீட்டருக்கான ஒரு பெரிய பாத்திரம். அதில் எங்கெங்கே என்னென்ன அணுக்கரு பிணைவுகள் நடக்குன்னே தெரியல, அந்த அளவு நடந்துட்டு. ஒரு அணுத்துகள் அதனுடைய மையப்புள்ளியிலேருந்து வெளியிடத்துக்கு வர்றதுக்கு பல கோடி வருஷம் ஆகுது, பார்த்துங்க. அப்போ அந்த மாதிரி, ஏன்னா அவ்வளவு அழுத்தத்தில் வெப்பத்தில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தில் இருந்து நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோ தூரத்தில் ஒரு பந்து இருக்கு,
இங்க சுண்டைக்காய் மாதிரி ஒரு பூமி இருக்கு, அங்கேருந்து வரக்கூடிய ஒளி இந்த சுண்டைக்காயில ஒரு பகுதியில் மட்டும்தான் படுது, மற்ற இடங்கள்லாம் அவ்வளவு வெளிச்சம் படலை. இந்த வெளிச்சத்தை நம்பிதான் அந்த வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு, சோலார் பேனல்லாம் வச்சிருக்கிறோம், நடந்துட்டு இருக்கு, வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அந்த சூரியனுக்கு என்ன ஆச்சுன்னு யாரா கேட்டமா, அந்த அளவு பெரிய பரப்பளவுள்ள சூரியன் உங்கள்கிட்ட சொல்லாமலே கேட்காமலே 24 மணி நேரமும் வெடிப்பொழுதும் தன்னுடைய ஆற்றலை ஒளியாகவும் வெளிச்சமாகவும் பல அணுத்துவல்களாகவும் இம்மியாகவும் காற்றாகவும் இழந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? பொருளை இழக்கிற எந்த ஒரு இடமும் ஈர்ப்பு விசையை இழக்குமா இல்லையா? ஈர்ப்பு எம்சிஸ்குவர் தானே. அப்ப பொருளை இழந்தா அதனுடைய ஆற்றல் குறையும், ஆற்றல் குறையும் போது ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு விசை குறைந்த பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா அமுக்கிட்டு பிரஷர் கொடுத்தா தானே இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹீலியம், இல்லைன்னா ஹீலியம் ஹீலியமாக இருந்து கார்பனாக மாறுவதும் கார்பன் சேர்ந்து மக்னீசியம் மாறுவதெல்லாம் குறையும். அப்போ குறையிற பொழுது வெப்பம் வராது, வெப்பம் இல்லாத போது அது இப்போ இருக்கிற மஞ்சள் நிற சூரியன்கிற நிலைமையை இழந்து சிவப்பு சூரியனாக மாற வாய்ப்பு இருக்கு. மாறும்போது அதனுடைய அளவு பெரிதாக வாய்ப்பு இருக்கு. இப்போ இல்லை, இன்னைக்கு நாளைக்கு 2025-30 கிடையாது, பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி வரும்போது சூரியன் வந்து ஒரு சிகப்பு சூரியனாக அடிவானத்தில் 1/3 அளவுக்கு வந்துடும். 100 மடங்கு பெருசாச்சு. இங்க நீங்க என்ன தாங்குமா, அந்த உடம்பு பூமி தாங்குமா? இன்னைக்கு இந்த 41 டிகிரிக்கே சட்டை இல்லை, துணி இல்லை, தனி இல்லை, தண்ணி இல்லை. அது நான் சொல்றது இவ்வளவு போல முகம் இருக்கக்கூடிய சூரியன் அடிவானத்துல 1/3 பாகத்தை ஆக்கிரமிக்கிற சிகப்பு சூரியன் ஆகும்போது அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற புதன் கிரகம் சுவாகா உள்ள போயிடும். இதெல்லாம் மிக ஜோசியம் இல்லை, இது அறிவியலாக யோசிச்சு பாருங்க, உள்ள போயிடும். இன்னைக்கு வெள்ளி இருக்கிற இடத்துல தான் புதன் இருக்கிற இடத்துல இன்னைக்கு வெள்ளி ஆகி போயிடும் பக்கத்துல. அப்போ பூமி வந்து இன்னைக்கு வெள்ளி எப்படி இருக்கோ 2வது கிரகமோ அந்த மாதிரி ஆயிரும். அப்ப செவ்வாய் கிரகம் தான் இன்னைக்கு பூமி மாதிரி நிலைமை வருதுன்னா ஓரளவு பூமியில இருக்கிறது மாதிரி செவ்வாய் சூழலை உருவாக்கலாம்ங்கிறது தான் இந்த செவ்வாய்க்கு போறத பத்தி நூல்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இன்னைக்கு அறிவியல் வந்து எப்பவுமே மாற்றத்துக்கு உட்பட்டதுதான், எல்லா துறையும் போனவே அதை ஒத்துக்கொண்டுறது தான் அறிவியல் தான். ஆக அப்படி மாறினதா இருந்தால் அது நம்ம தெரியாது என்ன ஆகுன்றது. அந்த பின்னணியில ஆற்றலை இழக்கின்ற பொருள் வந்து நமக்கும் அதுக்கான இடைவெளி என்ன ஆகும், மெல்ல மெல்ல இப்போ மெல்ல மெல்ல இயல் பூசி குறையிற மாதிரி இருக்கிறதுனால விலகி கொண்டு தான் இருக்குன்றாங்க. ஒரு 1 இன்ச் 1/2 இன்ச் வீதம் பூமியும் விலகிறது. பூமியுடைய ஈர்ப்பு வந்து குறையிற பட்சத்தில் எல்லாமே ஒரு ஈர்ப்பு பொருள் நம்பிதான் சுற்றிட்டு இருக்கு. அப்போ சந்திரனும் அறிந்து விலகுது அப்படிங்கிறதா, சூரியனும் சந்திரனும் அதாவது நம்ம பொறுத்த மட்டும் சூரியனும் சந்திரனும் விலகி கொண்டிருக்கின்றன. நம்ம அது உள்ளபடியே சூரியன்லேருந்து ரெண்டுமே விலகி கொண்டிருக்கின்றன. இதுதான் தனியாக பெற்றையாக கூட ஒரு நூலில் எழுதி பதிவு பண்ணியிருக்கேன். ஆக விலகி கொண்டிருக்கிறது தான் உண்மை, நெருங்கிறது இல்லை. அதனால் அந்த பழைய பாட்டுனாலும் அறிவியல் இதுலேயும் தப்பு தான், சின்ன பிள்ளைக்கு சொல்கிறதுக்கு ஓகே. ஓகே நீங்க சொன்னீங்க சார், இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம எர்த்ல இருந்து கொடுத்து அனுப்பிடுறோம்னு, அது வெயிட் அதிகமா இருக்குன்னு. இப்ப வந்து மார்ஸ் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ப்ளூ எனர்ஜி சொல்லிட்டு எரிபொருளையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இப்ப நம்ம எர்த்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். அது எந்த அளவுக்கு சார் பாசிபிளா இருக்கு இப்ப மார்ஸ்ல ப்ளூ எனர்ஜி? நீங்க முதல்ல சொல்றது கரெக்டா புரியல, என்ன சொன்னீங்க? எர்த்ல என்ன பண்றோம் அப்படின்னா எரிபொருளையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணி எதிர்கால ஆற்றல் மூலங்கள், அது வந்து பல விஷயங்கள் இருந்தா இங்க பூமியில இப்ப வந்து வெப்ப சக்திக்கான ஒரு கிடைக்கிறது எரிபொருள், எரிக்கிற பொருள்னால வெப்பம் வச்சிருக்கோம், அதே எரிபொருளாக தயாரித்து வந்து அனுப்பிட்டு இருக்கோம். ஆனால் நிலாவை போனால் இந்த எரிபொருள் எங்களுக்கு கிடைக்காது, எரிக்கிற பொருளும் கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது. அப்போது நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வர வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அந்த ஹீலியம் 3 பற்றி சொல்கிறோம். அங்கே வந்து அது மண்ணில் ஈஸியாக கிடைக்கிறது, ஏன்னா காற்றுல சூரிய காற்றுலேருந்து வந்து விழுந்து நிறைய இருக்கு, அதை அரிசி எடுத்து ஹீலியம் 3 ஐசோடோப்பு தான் கண்டுபிடிக்க முடிந்தால் அதை வந்து டுட்டேரியம்ங்கிற கன ஹைட்ரஜன் தெரிஞ்சிருக்கும் படிச்சிருப்பேன் கெமிஸ்ட்ரியிலாம் சேர்த்து அழுக்கிறப்பு நடத்தி அதில் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தயாரிக்கலாம். பூமியில் உள்ளதற்காட்டில் அங்கேருந்து வெளியேறதுக்கு வேகம் குறைஞ்சி போதும். இங்கே நொடிக்கு 11.2 கிலோமீட்டர் எஸ்கேப் இல்லாதீங்க பேர், அங்கே வந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் வேகம் கூட போதும். 6/1 ஈர்ப்பு அடித்தா டக்குன்னு வெளியே போயிடுவோம். அப்போது இதே தொழில்நுட்பம் அங்கே தேவைப்படணும்னு இல்லை, அங்கே உள்ள கருவிகளை வைத்து வளங்களை வைத்து நம்ம மாற்றுகள் செய்ய வேண்டி வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. செவ்வாயை பொறுத்த மட்டும்
பூமியை போலவே ஒரு வாசி வசிக்க தகுந்த இடமாக மாற்ற முடியும். அதுக்கு ஆங்கிலத்தில் டெராஃபார்மிங்னு சொல்கிறாங்க. பூமியை ஒரு பூமி பூமியாக மாற்றுவது, ஒரு தலைமயமாக தலை போல மாற்றுவது. அது மூலமான முதல் முதல்ல இங்கே இருக்கிற மாதிரியான ஜீவராசிகளில் ஏதாவது ஒரு உயிரி இனங்களை கொண்டு அங்கே வச்சு சிறுசாக வளர்க்க முடிஞ்சால், அங்கே இருக்கிற ஏற்கனவே கார்பன் டை ஆக்சைடு அங்கே இருக்கு. இங்கே அழுத்தம் வந்து இருக்கிறத காட்டில் அங்கே 95 ஒரு பங்கு தான் காற்றழுத்தம் அங்கே தெரிஞ்சுங்க. அதில் கரிமலை வாயு இருக்குது. அந்த கரிமலை வாயு உட்கொண்டு ஒரு வேளை அது மாதிரி தாவரங்கள் தயாரித்தால் மூச்சு விடக்கூடிய ஆக்சிஜன் வெளிவர வாய்ப்பு இருக்கா இருக்குது. ஏன்னா அங்கே இந்த இருக்கக்கூடிய படிக பாறைகள் எல்லாமே ஆக்சைடு பாறைகளாக தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆக்சைடு வந்து அப்போ அதுலேருந்து இந்த நுட்பத்தில் தான் அது வரணும்னு இல்லை, அங்கே இருக்கிற நுட்பத்தில் வர வைக்க முடியும். அதனால் வந்து எதிர்காலங்கிறது, ஆனால் இந்த அப்படி இப்படி தனித்தனியாக பல புள்ளிகள் இருக்கிறத தவிர இந்த கோடு இணைக்குங்கிறது மெல்ல மெல்ல தொழில்நுட்பம் வழியாக தான் இணைய முடியும். அது வந்து நம்ம டக்குன்னு ஒரு கோடு போட்டோன்னு இன்னைக்கு சொல்லி அப்படி நேர் கோடு போடுறதுக்கு இப்போ வாய்ப்பில்லை. ஆனால் சிந்தனைகள் பல வகையில் நடந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு இருக்குன்னா உலக நாடுகளும் இதை போல பல விஷயங்களை யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சார், இன்னுமே நம்மளோட சயின்ஸில் ரொம்ப புலப்பட முழுவதுமாக புலப்படாமல் இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பிளாக் ஹோல்ஸ். அதை பற்றி உங்களோட ஐடியா ஏதாவது ஃபியூச்சர் அதாவது மக்கள் இருக்கிற ஐடியா இருக்குதா? இருக்கேன். நாலாம் வருஷமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் இதுவரைக்கும் என் நூல்கள் 89 எழுதிட்டுருக்கேன். அதில் ஒரு நூலில் வந்து இந்த பிளாக் ஹோல் பற்றிய செய்தி இருக்குது. நான் தினமணி எழுதுன நடுப்பக்க கட்டுரை நடுப்பக்கட்டில் வரக்கூடிய 89 முதல் முதல்ல ஒரு கெமிஸ்ட்ரி கட்டுரை எழுதுனேன், பாஸ்வர்ட்ஸ் பற்றிய கட்டுரை. அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, அதாவது ரகசியமாக இருந்த பொருள் சுடர்கள் கட்டுறது பாஸ்வரத்தை பற்றி, பாஸ்வரத்தை கண்டுபிடிப்பு பற்றி. அது வந்து ஒருத்தர் விஞ்ஞானி விண்ணி பிராண்டே விஞ்ஞானி என்ன பண்ணாருன்னா, கேளுங்க மனவருடைய கேளுங்க, அந்த விஞ்ஞானி என்ன பண்ணாருன்னா, ஒரு காலத்தில் சிறுநீரில் வந்து காய்ச்சி வெடித்தார். அதுலேருந்து கிடைக்கிற பொருள் வந்து தங்கத்தை செம்பை தங்கமாக மாற்றும் நினைச்சு செய்தார். அதில் கிடைக்கிற ஒரு பொருள் தான் பாஸ்வரம்ங்கிறது பின்னால் அறிமுகமாச்சு. அது வரலாறு, அது ஒரு கட்டுரையாக எழுதின முதல் கட்டுரை. ரெண்டாவது கட்டுரை வந்து நீங்கள் சொன்ன ஒளியை வெளியே விடாத கருந்துளை விண்மீன்கள் தலைப்பு. அது என்ன அர்த்தம்னு முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது இப்போ சேட்டலைட்னு சொல்லிட்டீங்க, சுற்றி வருது வேகம் இருந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு, ஒவ்வொரு உயரத்துக்கும் ஒவ்வொரு வேகம் இருந்தால் தான் அது நிற்கும், இல்லைன்னா வந்து விழுந்துடும். அப்போது சேட்டலைட் மாதிரியே ஒளியும் வந்து விழுமா? ஒளி வந்து துகளா அலையா? கேள்வி. அணு சொன்னாங்கல்ல, அதாவது எலக்ட்ரான்ங்கிறது வேவ் தியரின்னு ஒன்று வச்சுருக்காங்க, இன்னொன்று பார்ட்டிக்கல் தியரி வச்சுருக்காங்க. இது துகளாக ஆமா, இது கண்ணாடியில் முட்டி வெளியே வர்றதுனால இது பேர் துகள்னு சொல்கிறோம், கண்ணாடியை கடந்து போகிறனால அவைங்கிறோம். அப்போ ரெண்டு பக்கத்துக்கு சயின்ஸு என்ன சார் இது, நீங்கள் அது சொன்னால் அது நீங்கள் இது சொன்னால் சயின்ஸ் ரெண்டு ஒத்துக்கிறது, அதுதான் சயின்ஸுங்கிறது உண்மையான சயின்ஸு. அப்போது துகளும் அலையுங்கிற மாதிரி தான் இந்த ஒளி என்பதும் ஒரு துகளாக சொல்கிற மாதிரி இல்லாமல் அலையாகவும் ஒளி கதிராகவும் போகும்போது அதுவும் ஒரு பொருளாக இருந்தால் அது வளைய வாய்ப்பு இருக்குது. சூரிய கிரகணத்தின் போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஒரு கண்டுபிடிப்பு 1919 மே தேதி மறந்து வச்சு. அந்த தேதியில் ஒரு குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு என்ன கேட்டிங்கன்னா, சூரிய கிரகணங்கிறது மறைப்பாக வந்த பிறகு சூரியனுக்கு பின்பக்கம் இருந்த ஒரு நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியுது. அது எப்படி தெரிய முடியும்? சூரிய கிரகணத்தின் போது மறைக்கப்பட்ட சூரியனுக்கு பின்னால் இருந்த நட்சத்திரம் வெளியே தெரியும். எப்படி தெரியுதுன்னா, இங்கே இருந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி வந்து வளைஞ்சு இங்கே தெரியுதுன்றான். அப்போ ஒளி பெண்டாகுதா? ஆகுது. அப்போ பெண்டாகிறதுக்கு காரணம் சூரியன். சூரியனுக்கு ஒளியை வளைக்கக்கூடிய ஒரு அது அழகு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, ஒரு டிகிரியில் 60 ஒரு பங்காக ரொம்ப குறைவாக இருந்திருக்குன்னு தான் கணிப்பு. அது ரெண்டு இடத்துல பதிவு பண்ணிட்டாங்க. அதைத்தான் அவர் தன் தாயாருக்கு எழுதும்போது ஐன்ஸ் எழுதுறாரு, நான் சின்ன வயசில் வந்து நான் எனக்கு 3 ஒரு பேச வரலன்னு வருத்தப்பட்டேன், ஆனால் இப்போ இந்த கண்டிப்பு உலகமே பேசுதாங்கன்னு எழுதுறாரு. அந்த கடிதம் ரொம்ப பிரபலமான கடிதம், அந்த சூரிய கிரகணம் பற்றிய கடிதம். அப்போ என்ன தெரியுது, ஒரு நட்சத்திரத்துக்கு ஒளியை வளைக்கக்கூடிய தன்மை இருக்குமானால், அப்போ ஒளியையே வந்து வளைச்சு வளைச்சு உள்ளேயே விழ வைக்கிற அதீத ஈர்ப்பு மிக்க ஒரு பொருள் இருக்குமானால் ஒளி உள்ளே விழுந்துடும்.
இப்போ சேட்டலைட் சுத்துற சேட்டலைட் பூமிக்குள்ள விழுந்த வழி தெரியல, சுத்திட்டு இருக்க ஒரு ஒளி நேரா போகுது, அதை பிடிச்சி வளைச்சு 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 உள்ள விழுந்துச்சுன்னா ஒளி உள்ளே இருக்கு வெளியே வரல, அதுதான் கருந்துளை. கருந்துளை உள்ளுக்குள்ள ஒளிமயமானது வெளியில வெளியே தெரியல, அதுதான் கருந்துளைங்கிறது. அந்த கருந்துளையை பத்திய கான்செப்ட் அதே அளவு என்னன்னா பிரபஞ்சத்துல அவ்வளவு பெருசா கிடையாது, அது சில கிலோமீட்டர் அளவு தான் அங்கங்க சில இடங்கள்ல பதிவாகி இருக்கு. அது வந்து சோப்பு தண்ணி மாதிரி தான் அது, எங்கேயாவது சில இடங்கள்ல அங்கங்க திட்டத்திட்டா சில குழிகள் இருக்க மாதிரி தான் இந்த கருந்துளை விண்மீன்களும் பல காட்சியில அதை பதிவாகி இருக்கு. இது கருந்துளை இருக்குங்கிறது எப்படி தெரியும்னு கேட்டா அந்த நேரங்கள்ல அதுல இருந்து வரக்கூடிய சில கதிர்வீச்சுகளை பயன்படுத்தி பதிவு பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த கருந்துளையிலிருந்தா வருதுங்கிறத கணித்து வச்சிருக்கிறதுனால இங்கெங்க அந்த வழியில சில கருந்துளை இருக்குன்னு சொல்றோம். இது மாதிரி சில தேர்வு இருக்கு. கருந்துளைக்கு உள்ள வந்து ஒளி, ஆனா வெளியே அது ஒளி கிடையாது. கருந்துளைக்கு வந்து ஈர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே தவிர இன்னொரு விஷயம் என்னன்னா கருந்துளைக்குள்ள வாக்கு ஓடாது. ஈர்ப்பு விசை வந்து ஈர்ப்பு விசை இருந்தா தானே பெண்டுலம் கிளாக்கு டைம் ஓடுது. அப்போ டைமே ஓடாத ஒரு இடம் கருந்துளை. இப்படி நிறைய சித்தாந்தங்கள்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே கொஞ்சம் அதாவது விண்வெளி சில இடங்களில் போகும்போது என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஈர்ப்பு விசை அதிகமான இடங்கள் எல்லாம் விண்வெளி போயிட்டு வரும்போதுன்னா அங்க வந்து நேரம் ஓடுவதில்லைங்கிறத நிகழ்வு. நேரம் ஓடலைன்னா காலம் ஓடல இருக்கும், அப்ப நீங்க வயசு மாறலன்னு இருக்கும். அப்போ உங்க பையனை காட்டிலும் நீங்க இளைஞராகவே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். உங்க பையன் பூமியில இருக்கா நீங்க அன்றைக்கு போயிட்டு வரீங்க, இவனுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவன் நீங்க 60 வயசு வச்சுட்டு வரும்போது ஈர்ப்பு விசை குறைந்த இடத்துல நீங்க வயசா ஆயிடுச்சுனா உங்க வண்டி ஓடலையே போடுங்க, கிளாக் ஓடலையே, காலம் நகரில் ஓடல. அப்ப நீங்க வந்து அதே இளமையாக 25 வயசுல வருவீங்க, உங்க பையன் 70 வயசுல. அது ஒரு புதிர் இருக்கு. அதெல்லாம் அதுக்கு விண்வெளியில இருந்த நிறைய செய்திகள் இருக்கு. வெறும் கெமிஸ்ட்ரி தான் படிச்சேன் ஆரம்பம் சொல்லுறேன் உங்கள்கிட்ட. நான் படிச்சுட்டு வெறும் கணிதம் படித்தேன், இயற்பியல் படித்தேன், நல்லா தமிழ் தேவைகளை பூர்த்தி பண்ணி பொருளாதாரத்துல உயரணும்.
மதிப்பில் நம்ம மற்றவங்க நம்ம மதிக்கணும். அதுக்கு நம்ம வளர்ப்பு மட்டும் அதான் அர்த்தம். நீங்கள் தொழில்நுட்பம் உங்கள்ட்ட இருக்கணும். நீங்கள் அறிவாளியாக இருந்தால் உங்கள்ட்ட நாலு பேர் கேள்வி வைக்க பயப்படுவானோ இல்லையா? நீங்கள் பாக்கெட்டில் ஒரு பின்னாடி ஒரு பிச்சாத்தி வச்சுருக்கீங்க, உங்களை பக்கத்தில் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு ஆயுத பாணியை இருக்கீங்கன்னா அந்த ஒரு ஆயுதம் வச்சிருக்கவும் பயப்படுவாங்க. ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்ன்றதுல அதான் அர்த்தம். வலிமை தான் வலிமையை மதிக்கும். நீங்கள் அறிவாளியாக இருந்தால் அவங்க அவனை அவனை மதிப்பீங்க. அவன் கையில் ஆயுதம் இருக்கான மதிப்பு இல்லைன்னா அவனுக்கு தோட்டலாம் கிடையாது. அவன் சும்மா டம்மி இல்லைங்கள அதான். அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வலிமையாக இருக்க வேண்டியதுதான் அவர் என்னமாக அதை ஒத்து ஒரு நூலாக இருந்தாரு. அதில் நம்ம அந்த பங்களிப்பு தானே எனக்கு ரொம்ப நிறைவான நிகழ்ச்சிகள் நிறையவே இல்லை. ஏற்கனவே ஆயுத தான் போகணும். ஆனால் இப்போ இந்த சூழ்நிலை எப்படிங்கிறது நான் இப்போ உடனே பொருத்தி பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. எலக்ட்ரானுடைய ரியாக்ஷனுங்கிறது ஒளி, ஒளியுடைய ரியாக்ஷன் ஆக்ஷன் எவ்வளோ, ஒளிங்கிறது எவ்வளோ, நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகம். எலக்ட்ரான்கிறது எவ்வளோ, நொடிக்கு 2.5 லட்சம் சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கான வேகமும் மாறுபடுகிறது. ஒரு பயாலஜிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ ஆகும், ஒரு குழந்தை பிறக்கனே எவ்வளோ ஆகுது, ஒரு தாவர வளர்ந்த இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு பிரபலம் உருவான இது ஆகுது, ரெண்டு பேரும் சொசைட்டியில் மாற்றங்கள் சில வருஷங்கள் இருக்கும். அதோடு சேர்ந்து பார்க்கும்போது மாற்றங்கள் வரும்ங்கிறது தோணுது. ஆனால் அது எப்போ எப்படிங்கிறத இப்போதைக்கு நமக்கு சொல்ல தெரியல. ஆனால் இன்னொரு விஷயம் ஒருத்தர் சொன்னாரு, சார் 2020 ஜனவரி 1 நம்ம மதரஸ் ஆயிடுவோம்மா. ஆமாம், ஏப்ரல் 2 வந்து பச்சனை தானே படிப்பீங்க இல்லையா? பரீட்சைகள் தேதி வச்சா தானே படிப்பீங்க சார். அதே போல தான் 20 வரை நம்ம முன்னேறணும்னு சொன்னா தான் வேலையா வாப்பீங்க. இல்லை நம்ம அப்பாவது முன்னேறோம் எப்போது முன்னேறோம், நீங்கள் 2000-3300 ஆகி போயிடும். அதுதான், அதுவும் ஒரு கணக்கு இருக்கு, இதுவும் சைக்காலஜி இருக்கு. ஓகேங்களா? ரைட் ரைட். Thank you.